தீர்வு தேசிய இயக்கம் ஆறாவது கருத்தரங்கத்தில் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். முதலாவதாக திரு நித்யானந்தன் அவர்களை முதற் கனிச்சாராக கப்பிட்டிட வரவேற்கிறேன். மரியாதைக்குரிய இந்த அரங்கத்திலே கூடியிருக்கின்ற சென்னை வாழ் பெருமக்களே, மேடையிலே திருவள்ளுவருக்கும் காவி நிறத்துக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது, கழகங்களை திருவள்ளுவர் சாடியிருக்கிறாரா, எவ்வகையிலே சாடியிருக்கிறார் என்பதையெல்லாம் விரிவாக எடுத்து வைக்க எனக்கு பின்னாலே உங்களுக்கெல்லாம் அறிமுகமான திரைப்பட நடிகரும் என்னுடைய கழுதை நண்பரும் பாரதிய ஜனதா கட்சியிலே முக்கிய புள்ளியுமாக இருக்கின்ற எஸ் வி சேகர் அவர்களும் புள்ளி விவரங்களை அளித்தளிக்கக்கூடிய நான் பெருமைப்படக்கூடிய திரு நாராயணன் அவர்களும் எடுத்து சொல்ல இருக்கின்றார்கள். திருவள்ளுவர் ஒரு அறிமுகம் என்பது சென்னைக்கு அத்தனை அவசியமா என்ற கேள்வி எழுகிறது. ஆனாலும் கூட இன்றைய நிலையிலே அவசியம் இல்லாத சில தலைப்புகளை அவசியமாக்கி அவசியமான சில விடயங்களை தெரிவிப்பதற்கு அஞ்சி மடைமாற்றம் செய்கின்ற வேலையாகத்தான் நான் இதை கருதுகிறேன். இருந்தாலும் நம்முடைய சிலருக்கு இப்படி இருக்குமோ என்று தோன்றும். எனவே நாம் தெளிவாக இருந்தால்தான் மக்கள் மத்தியிலே நாம் பலமாக வலுவாக நம்முடைய கருத்துக்களை எடுத்து செல்ல முடியும். இப்பொழுது காவி நிறம். காவி நிறம் இந்துக்களுக்கு சொந்தமானது என்று நினைக்கின்றார்கள். இந்துக்களுக்கு எல்லா நிறமும் சொந்தம், இந்துக்களுக்கு காவி நிறம் மாத்திரமே சொந்தம் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்முடைய இறைவனுக்கு நாம் பல வண்ணங்களிலே ஆடைகளை சாத்தி வழிபடுகிறோம். மங்களமான நாட்களிலே பெண்களெல்லாம் மஞ்சள் நிறத்திலும் சிகப்பு நிறத்திலும் பச்சை நிறத்திலும் ரவிக்கை துண்டை வழங்குகிறார்கள். அந்த நிறத்திலே தான் அம்மனுக்கு புடவை சாத்த வேண்டும் என்றும் சொல்லுகிறார்கள். எனவே அவைகளும் நமக்கு முக்கியமானவை தான். வெள்ளை தாமரை வீட்டிருக்கக்கூடிய கலைமகள் தூய வெள்ளாடையிலே தான் இருக்கிறாள். எனவே வெண்மையும் நமக்கு சொந்தமானது தான், வெள்ளையும் நமக்கு சொந்தமானது தான். இப்போ பிரச்சனை எங்கே வருதுன்னா, காவி இந்துக்களுக்கு மட்டுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டோம். நம்மை விமர்சிப்பவர்கள், குறிப்பாக நான் அரசியல் பேசக்கூடாது, பேச நான் விரும்பவில்லை, இருந்தாலும் கூட மனிதர்கள் யார் இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டார்களோ துவக்கினார்களோ அவர்களுடைய பெயரை நான் குறிப்பிட்டால் தான் உங்களுக்கு புரியும். எனவே இது அரசியலாக கருதாமல் இந்த கருத்தை நீங்கள் ஏற்க வேண்டும். இதில் சம்பந்தப்பட்டவருடைய பெயரை நான் குறிப்பிடுகிறேன் என்ற அளவிலே மட்டுமே எடுத்துக்கொண்டு இந்த கருத்துக்களை எடுத்து செல்ல வேண்டுகிறேன். ஒருவர் தன்னுடைய முகநூலிலே அல்லது தன்னுடைய இயக்கத்தினுடைய முகநூல் பதிவிலே காவி வண்ணத்திலே திருவள்ளுவருக்கு மேலாடை சாத்தி பிரசுரித்து விட்டான் அல்லது இடுகையிட்டு விட்டான். எத்தனையோ இடுகைகள் வருகின்றன, நாம் அதை பற்றியெல்லாம் விமர்சிப்பது கிடையாது. ஆடைகளை ஏன் விமர்சிக்க வேண்டும்? ஆனால் இந்த நாட்டினுடைய முதல்வராக வர வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த திரு கருணாநிதி அவர்களுடைய மகனாக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் இதை கடந்து போயிருக்கலாம், ஆனால் இதை விமர்சித்தார். காவிச்சாயம் பூசுவது ஏற்புடையதல்ல என்ற விமர்சனத்தை அவர் வைத்தார். வள்ளுவனுக்கு காவிச்சாயம் பூசக்கூடாது என்று நம்மை அறிவுறுத்துகிறார். நமக்கு தேவையான நேரத்தில் நாம் நமக்கு வேண்டியவர்களை அந்த மேலாடையிலே இழுவதிலே எந்த ஒரு குறையும் கிடையாது. சாதாரண பாமர மனிதன் கூட புரிந்து கொள்ளக்கூடிய பொது அறிவு இது.
அதை கூட புரிந்து கொள்ளாமல் அதை ஒரு பிரச்சனையாக்கி விவகாரமாக்கியவர் இந்த தமிழ் மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர். எனவே இது முக்கியத்துவம் பெற்றாகிவிட்டது. நான் கேட்கிறேன், நம்முடைய சென்னை மாநகரத்தில் இருந்து கூட வேளாங்கண்ணிக்கு செல்லக்கூடிய எத்தனையோ கிறிஸ்தவ மக்கள் காவியை உடுத்தி கொண்டு வேளாங்கண்ணிக்கு செல்கிறார்கள். விரதம் இருக்கின்ற காலத்தில் காவியை உடுக்கிறார்கள், மாலையை அணிவித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன வேளாங்கண்ணிக்கு காவி சாயத்தை பூசுகிறார்கள்? ஆக காவி என்பது நாம் விரதமாக இருக்கின்றோம் என்பதை மற்ற மக்களுக்கு தெரிவித்து எதனையெல்லாம் நாம் கடைபிடிப்போம், நம்மிடம் எதனையெல்லாம் அவர்கள் தரலாம். சில சமயம் விரதம் இருப்பவர்கள் ஊன் உண்ண மாட்டார்கள், அதாவது கறி சாப்பிட மாட்டாங்க. நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் கூட அதை சாப்பிட மாட்டாங்க. அது அவர் ஏன் கிறிஸ்தவர்கள் கூட நோய்வு காலத்தில் அதை ஏற்பது கிடையாது. நான் கேரளத்தில் இருந்திருக்கிறேன் 12 ஆண்டுகள், எனக்கு தெரியும், நெருங்கிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களெல்லாம் காவி உடுத்தி கொண்டு வேளாங்கண்ணிக்கு செல்லும் பொழுது காவி வண்ணத்தை பூசுவதற்காக வேளாங்கண்ணிக்கு செல்கிறார்கள். இந்த அடிப்படை அறிவு கூட வேண்டாமா? கிடையாது. இவற்றுக்கெல்லாம் மேலாக எல்லோரும் ஏற்புடைய கருத்தாக தொலைக்காட்சி விவாதங்களிலும் கூட பாமர மக்களும் கூட காவி இந்துக்களுக்கு உரியதுதான் என்று தான் கருதுகிறார்கள். அதில் உண்மை இல்லாமல் இருக்குமா? இந்துக்களுக்கு மட்டுமே அல்ல, ஆனால் இந்துக்களுக்கு புனிதமானது, இந்து வாழ்க்கை முறையிலே வாழ்பவர்களுக்கு புனிதமானது. வேளாங்கண்ணிக்கு செல்பவர்கள் இந்த நாட்டினுடைய வாழ்க்கை முறையிலே வாழுகின்றதிலே பற்றிருக்கின்ற காரணத்திலே தான் காவி உடுத்தி கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் வழிபடு தெய்வம் வேறானாலும் கூட அவர்கள் வாழ்க்கை முறை இந்து வாழ்க்கை முறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய முப்பாட்டர்கள் இந்துக்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே அந்த காவியை மீது அவர்களுக்கு ஈர்ப்பு இருந்திருக்கிறது. இன்னும் ஒருபடி அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த மக்களை மதமாற்றம் செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய வீரமாமுனிவர் என்ற பெயரிலே, தன்னுடைய பெயரை மாற்றி வைத்திருக்கார், வீரமாமுனிவர் என்ற பெயரிலே வந்த இத்தாலி தமிழை கற்று தமிழ் அறிஞராகி திருக்குறளை கற்று மக்களுக்கு மதமாற்றம் செய்வதற்கு தமிழின் மூலமாக மதமாற்றம் செய்தார். ஏனென்றால் மொழி இங்கே தமிழுக்கு அத்தனை ஈர்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அவர் தமிழோடு நிற்கவில்லை. அவர் என்றைக்குமே எந்த படத்திலுமே நீங்கள் பார்த்தால் காவி உடுத்துவராக தான் இருப்பார். வீரமாமுனிவருடைய உடை காவி. மதம் மாற்றம் செய்ய வந்த அந்நிய நாட்டைச் சார்ந்த வீரமாமுனிவர் காவி உடுத்தியிருந்தார். ஏனென்றால் இந்த நாட்டு மக்களுக்கு காவியின் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு. இவற்றையெல்லாம் நான் ஏன் மேற்கோள் காட்டுகிறேன் என்று சொன்னால், வள்ளுவன் இந்துக்களை பற்றி, இந்து கடவுளர்களை பற்றி எந்தெந்த கடவுளை அவர் சொன்னார் என்பதையெல்லாம் கடந்த ஒரு வார காலமாக மக்கள் அலசி ஆராய்ந்து முடிந்துவிட்டது. தொலைக்காட்சியை திறந்தாலே அதுதான், வள்ளுவன் இந்திரனை சொல்லியிருக்கிறார், வள்ளுவன் ஈசனை சொல்லியிருக்கிறார், வள்ளுவன் சரஸ்வதியை சொல்லியிருக்கிறார், வள்ளுவன் யமனை சொல்லியிருக்கிறார், வள்ளுவன் எழுபிறப்பை சொல்லியிருக்கிறார், வள்ளுவன் இந்துக்களுடைய கடவுளை அத்தனை பேரையுமே சொல்லியிருக்கிறார், தாமரை கண்ணன் என்று சொல்லியிருக்கிறார், கிருஷ்ணனை சொல்லியிருக்கிறார் என்று தொலைக்காட்சியை திறந்தாலே வள்ளுவன் இந்து கடவுளர்களை எப்படியெல்லாம் மேற்கோள் காட்டியிருக்கிறார் என்பதை நாம் கேட்டுவிட்டோம். எனவே தான் மற்ற விஷயங்களை நான் சொல்கிறேன். காவி எப்படி இந்த நாட்டிலே புனிதமாக கருதப்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய முன்னோர்கள் அந்த காவியை மதித்தார்கள், நம்முடைய முன்னோர்கள் அதை புனிதமாக கருதினார்கள், எனவே அதை காவி உடுத்தினார்கள். நம்மில் சில பேர் கூட அச்சப்பட தேவையில்லை. நான் திருவள்ளுவருடைய படம் எப்படி வந்தது என்ற ஒரு கதையை என்னுடைய முகநூலிலே கூட நான் போட்டிருக்கிறேன். நான் சொல்லதல்ல, குயில் என்ற பத்திரிகையில் பாரதிதாசனாருடைய மருமகன் நடத்திய பத்திரிகை குயில், அந்த குயில் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்தி விடுதலையிலும் வந்திருக்கிறது. இன்றைக்கி இல்லை, 2015 அது விடுதலையில் வந்திருக்கு. அந்த செய்தி என்ன என்று சொன்னால், இன்றைக்கு நாம் பார்க்கின்றோமே திருவள்ளுவர், அந்த திருவள்ளுவர் முகலாய மன்னனான ஷாஜஹானுடைய உருவம் என்று அதில் செய்தி இருக்கிறது. ஷாஜஹான் மன்னன் கையிலே ஒரு ரோஜாவை வைத்து கொண்டிருக்கிறான். பாரதிதாசனார் அந்த படத்தை பார்க்கிறார். அந்த படத்தை பார்த்து அந்த ரோஜாவை சற்று எடுத்துவிட்டு
அந்த ரோஜா இருக்கக்கூடிய கையிலே ஒரு எழுத்தாணியை கொடுத்து, இன்னொரு கையிலே ஓலைச்சுவடுகளை கொடுத்து, அவர் மீது ஒரு ஆடை வேண்டாம், மேலாடை வேண்டாம் என்று சொல்லி, அன்றைக்கு பாரதிதாசன் அந்த சர்மா என்ற ஓவியரிடத்தில் சொல்லி, இப்படி எனக்கு வரைந்து கொடு என்று கேட்கிறார். இதெல்லாம் நான் சொல்லலை, குயில் பத்திரிகையில் வந்திருக்கு, வீரமணியில், வீரமணியுடைய பெரியாருடைய பத்திரிகையான விடுதலையில் வந்திருக்கு. இது எங்கள் நம்முடைய கருத்தல்ல. அப்போ அவர் சொல்கிறார், பாரதிதாசன் நீ இந்த படத்தை எனக்கு வரைந்து கொடு. அப்படி ஒரு படத்தை வரைந்து முடித்தவுடன் சிறப்பாக இருக்கிறது. உடனே அந்த ஓவியர் கேட்கிறார், இப்படி மாற்றினால் இவர் யாரை போல இருக்கிறார், ஏன் இப்படி மாற்ற சொன்னீர்கள் என்று சொல்லும் பொழுது, இப்படித்தான் திருவள்ளுவர் வாழ்ந்திருக்க வேண்டும், இப்படித்தான் திருவள்ளுவருடைய உருவ அமைப்பு இருந்திருக்க வேண்டும், மிகச் சிறப்பாக வந்திருக்கிறது. அந்த தலைமையில் இருக்கக்கூடிய முண்டாஸ் இருக்கிறது அல்லவா, இஸ்லாமியர்களுடைய முண்டாஸ், அதை எடுத்து விட்டு ஜடாமுடியை வைத்துவிடும், சரியாகிவிடும் என்று சொல்லி திருவள்ளுவருடைய படத்தை அன்றைக்கு அவர் வைத்ததாகவும், அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் புதுவைக்கு ஒரு விழாவிற்கு சென்ற பொழுது, அங்கே இருந்து பாரதிதாசனார் இந்த படத்தை அவர் வீட்டிலே வைத்து 10 நாட்கள் காத்திருந்து அவர் வீட்டிலே இந்த படத்தை திறந்து வைத்ததாகவும், அந்த திருவள்ளுவர் படம்தான் இன்றைக்கு அரசு ஏற்றுக்கொண்டு அது தபால் தலையாகவும் மத்திய அரசிடத்தில் சொல்லி இங்கேயும் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் சிறு மாற்றம் என்னவென்று சொன்னால், மேலாடை இல்லாமல் இருந்ததல்லவா, அந்த மேலாடை இல்லாமல் இருந்தது, ஒரு வெள்ளை மேலாடையை அண்ணா அவர்களும் கருணாநிதி அவர்களும் அந்த மேலாடை உடுத்த சொன்னார்களாம். பல பேர் சொல்வார்கள் அவருக்கு பூணூல் இருந்திருக்கிறது, எனவே அந்த பூணூலை மறைப்பதற்காகத்தான் இந்த மேலாடை போட்டார்கள் என்று சொல்லி, பூணூல் என்பது இவர்கள் சொல்வதை போல இந்து சமுதாயத்தில் பிராமணர்களுக்கு மட்டும் உரியதல்ல, பூணூல் அனைத்து ஜாதியினரும் போடக்கூடியதான், அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஒரு படி அதிகமாக சொன்னால், வீரமாமுனியோர் அவர்களுக்கு நாம் கோயிலே வைத்திருக்கிறோம், 1000 ஆண்டுகளாக அந்த கோயில், 1000 ஆண்டாக அந்த கோயில் இருக்கிறது. அந்த கோவில் அங்கே திருவள்ளுவரையும் வாசுகி அம்மையாருடைய வழிபாட்டுக்காகவும் இருக்கிறது. அப்படி இறைவனாக இருக்கக்கூடிய ஒரு துறவியை இறைவனாக்கியிருக்கிறோம். அந்த துறவி ஒரு திருவள்ளுவரை பொறுத்தவரையிலே நாம் அவரை துறவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், முனிவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கடவுளே இல்லை என்று சொன்ன சாருவாகா என்ற ஒரு சிந்தனையாளர், அந்த சாருவாகா அவரை கூட சாருவாகா முனிவர் என்று நம்முடைய இந்திய தத்துவத்திலே பாட புத்தகங்களிலே கூட இருக்கிறது, சாருவாகா முனி என்று சொல்லுகிறோம். அவர் கடவுள் இல்லை என்று சொன்னவர், பெரியார் முதல்ல சொல்லலை, ஏனென்றால் அவருடைய சுய சிந்தனை அது. எனவே அவருடைய சொந்த சிந்தனை, சொந்த கருத்து என்ற காலத்தில் அவர் மதிக்கப்பட்டிருக்கிறார். வள்ளுவர் இன்றைக்கு அந்த வெள்ளாடையோடு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். நாம் இந்த வெள்ளாடை யாருடையது, வெள்ளாடையை ஏன் போற்ற வேண்டும், நாம் ஏன் காவி துண்டை உடுத்தக்கூடாது, ஏன் பச்சை துண்டை உடுத்திருக்கக்கூடாது, ஏன் வெள்ளாடை உடுத்த வேண்டும் என்றெல்லாம் நாம் கேட்கவில்லை, அன்றைக்கு நாம் கேட்கவில்லை. அது ஒரு மேலாடை, அவ்வளவுதான் பார்த்தோம். நமக்கு வெள்ளை ஒன்றும் புதிதானதல்ல, நம்முடைய சரஸ்வதியினுடைய நிறமே வெள்ளை என்று சொல்லுகிறோம். எனவே அதை கேட்காத பொழுது காவி உடுத்திய ஒரு முகநூலிலே ஏறிய ஒரு பிரதி, அதை வைத்து கொண்டு இவ்வளவு பெரிய அரசியல் செய்வதற்கான அவசியம் என்ன? ஒரு நடிகராக இருந்தாலும் கூட ரஜினிகாந்த் அவர்கள் சில விஷயங்களை நுட்பமாக கவனிக்கக்கூடியவர்கள். அவர்கள் ஒரு சொல்லாலே அதை சொன்னார், இட் இஸ் எ சில்லி மேட்டர், சில்லி என்று வார்த்தை சொன்னார். அதுதான் உண்மை. இதையெல்லாம் ஒரு பிரச்சனையாக்கிவிட்டு எப்படி திருவள்ளுவரை ஹிந்து என்று சொல்லலாம் என்று சொன்னதனாலே தான் திருவள்ளுவர் ஹிந்து தான் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டிய கடமை நமக்கு ஏற்பட்டது. நம்முடைய தமிழகத்தில் சர் சி வி ராமன் என்று சொல்லக்கூடியவர் லைட்ஸ் எஃபெக்ட்ஸ் என்று விஞ்ஞானத்திலே சொல் அறிவியலிலே சொல்வார்கள், விளக்கின் விளைவு என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை கண்டுபிடித்து நோபல் பரிசு பெற்றவர் அந்த சர் சி வி ராமன் தமிழகத்தைச் சேர்ந்தவர். திருவள்ளுவர் தமிழகம் மயிலாப்பூரை சேர்ந்தவராக கருதப்படுகிறது, தமிழகத்தைச் சேர்ந்தவர், தமிழிலே எழுதியிருக்கிறார். ராமானுஜம் கணித மேதை,
தமிழகத்தை சேர்ந்தவர், குறிப்பாக சென்னையைச் சேர்ந்தவர். இவர்களை நாம் உலகத்திலே அறிமுகப்படுத்தும் பொழுதோ அல்லது இவர்கள் குறித்து நாம் உலக நாடுகளிலே பேசும் பொழுதோ இவர்கள் இந்தியர்கள், நான் இந்தியன் என்று சொல்லிக்கொள்வதிலே பெருமைப்படுகிறேன் என்று சொன்னால் குற்றம் இருக்கிறதா? குற்றமா? நான் ஒரு இந்தியன் என்று பெருமைப்படுகிறேன்னு சொன்னால் தவறா? இவர்களை மேற்கோள் காட்டி இவர்களெல்லாம் இந்தியாவிலே பிறந்தவர்கள், எந்நாட்டை சேர்ந்தவர்கள் என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்வது பெருமையான ஒரு விஷயம். அதுபோல இதே மூவர், சி வி ராமனோ, திருவள்ளுவரோ, ராமானுஜரோ, இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களிலே, மகாராஷ்டிராவிலோ, ஆந்திராவிலோ, தெலுங்கானாவிலோ, கர்நாடகத்திலோ, கேரளத்திலோ இவர்களை அறிமுகம் செய்து பாராட்டி கூட்டம் நடத்துகின்றார்கள் என்று சொன்னால், அங்கே சென்று நாம் பேசும் பொழுது நான் தமிழகத்தை சார்ந்தவன், இவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் என்று நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்வது குற்றமா? குற்றம் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் தமிழகத்தை சார்ந்தவன், நானும் தமிழகத்தை சார்ந்தவன் என்று பெருமைப்படுகிறேன். உலகத்திலே சொல்லும் பொழுது இந்தியாவை சார்ந்தவர் என்று பெருமைப்படுகிறேன். தமிழகத்திலே ஒரு கூட்டம், திருவள்ளுவருக்கு கூட்டம் அல்லது ராமானுஜருக்கு கூட்டம் என்று சொல்லுங்கள், அந்த ஒரு கூட்டத்திலே, அந்த ஒரு சபையிலே, தமிழ்நாட்டிலே நான் ஒரு தமிழன் என்று பெருமைப்படுகிறேன்னு சொல்கிறதில் என்ன இருக்குது? தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம், தமிழர் தான் எல்லோருமே. ஆக தமிழ்நாட்டிலே இந்த நான் குறிப்பிட்ட மூவருமே இந்து சமுதாயத்திலே பிறந்தவர்கள், எனவே நான் இந்து என்று சொல்லிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னால் அதில் என்ன குற்றம் இருக்கிறது? அங்கே அது என்ன அது மதவாதம்? எங்கே மதவாதம் இருக்கிறது? எனவே அவர்கள் தமிழர்கள், தமிழர்கள் என்று சொன்னாலே இந்துக்கள். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தமிழ் வாழ்க்கை முறை என்பது இந்துக்களால் மட்டுமே தான் வாழ முடியும், மற்ற மதத்தினர் தமிழ் வாழ்க்கை முறையிலே வாழ முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கென்று வேறு ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது, வேறு ஒரு மொழியிலே அவர்கள் ஆண்டவனை வணங்குகிறார்கள். நாமும் சமஸ்கிருதத்தை வழிபடுகிறோம், அந்தந்த மாநில மொழிகளிலே வழிபடுகிறோம். ஆனாலும் கூட நம்முடைய நாட்டு மொழியே அல்லாத மொழியிலே வழிபடக்கூடியவர்கள், நாம் பின்பற்றுகின்ற வழிபாட்டு முறையிலிருந்து சற்று வித்தியாசமாக வழிபடக்கூடியவர்கள் நிச்சயமாக தமிழருடைய வாழ்க்கை முறையிலே அடங்க முடியாது. எனவே ஒருவன் தமிழனாக இருந்தால் மட்டும், இந்துவாக இருந்தால் மட்டுமே தான் தமிழனாக இருக்க முடியும் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இன்றைக்கு வந்திருக்கிற அயோத்தி தீர்ப்பை போன்ற ஒன்று. எனவே இந்த இந்து என்று சொல்லிக் கொள்வதே நாம் மதத்தை பார்ப்பதில்லை. என்னுடைய குலத்திலே பிறந்திருக்கிறான், என்னுடைய குலவிளக்கு உலகத்தினுடைய ஒளிவிளக்கு என்று நாம் சொல்லுகிறோம். புரியுதா? கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்தவர் திருவள்ளுவர், இஸ்லாத்துக்கு முன்பாக வந்தவர் திருவள்ளுவர். அவர் சமணராக இருக்கக்கூடும் என்ற ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறார்கள். இப்போ முக்கியமாக இப்போ இருமுனை போட்டி தான் இருக்குது. அவர் வந்து முஸ்லீமும் இல்லை, ஒத்துக்கிட்டாங்க. அவர் கிறிஸ்டியனும் இல்லை, ஒத்துக்கிட்டாங்க. இப்போ போட்டி என்னென்னா, நேருக்கு நேராக மோதக்கூடியவங்க சமணரும் இந்துவும்னு சொல்கிறாங்க. ஆக இந்த ரெண்டு பேரில் இவர் சமணரா இந்துவா என்ற கேள்வியை அவர்களே வைத்து விட்டார்கள். சமணர்கள் யாரும் திருவள்ளுவர் எங்களுக்கு சொந்தமானவர், எனவே இது இந்து என்று சொல்வதிலே நாங்கள் எதிர்க்கிறோம் என்று எவருமே அறிக்கை கொடுக்கவில்லை. எவன் இறைவனே இல்லை என்று சொல்லுகிறானோ அவன்தான் சமண மதத்தை பற்றியும் இந்து மதத்தை பற்றியும் விமர்சனம் வைத்து கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு சொந்தமானவன் இவர்களுக்கு சொந்தமானவன் என்று மடைமாற்றி கொண்டிருக்கிறான். சரி, சமணரா இல்லையா என்றால் எல்லோருக்கும் தெரியும், வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும், துறவிலே முக்கியத்துவம் கொடுத்து துறவிற்கு மாத்திரமே இடம் கொடுத்த மதமாக சமண மதம் அன்றைக்கு இருந்திருக்கிறது. வள்ளுவர் துறவு பற்றி அதிகமாக பத்து குறட்பாக்கள் துறவை பற்றியும் பேசியிருக்கிறார், பாடியிருக்கிறார். எனவே அவர் சமணராக இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வரலாம். ஆனாலும் அவர் சமணர் இல்லை என்று சொல்வதற்கு நம்முடைய அன்றாட தமிழ் மக்களுடைய திருமண பத்திரிகையிலே, அழைப்பிதழிலே ஒரு வாசகத்தை போடுவோம். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று சொல்வோமா?
இல்லறத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து 10 பாடல்களை பாடியவர் திருவள்ளுவர். இல்லறத்திற்கு பிறகுதான் துறவு என்று சொன்னவர் திருவள்ளுவர். இதை சமணம் ஏற்குமா? சமணம் துறவை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய மதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, வரலாற்றிலே இருக்கிறது. எனவே இந்த ஒரே ஒரு கேள்வியிலே அவர் சமணராக இருக்க முடியாது என்று உள்ளங்கை நெல்லிக்கனியாக விளங்குகிறது. எனவே அவர் சமணராக இருக்க முடியாது. அவர் பின் யாராக இருக்கும்? இந்துவாகத்தான் இருக்க முடியும். அதனால் இந்துக்கள் என்று சொல்லுகிறார்கள். நல்ல கேட்குறேன், சிலைக்கு மாலை போடுறீங்க, சிலைக்கு ஒரு மேலாடையினால் பிரச்சனை உண்டாக்குறீங்க. திருவள்ளுவருடைய சிலை இங்கே இருக்கிறதா, அங்கேயே கொண்டு போனோமா? நம்முடைய இந்திய நாட்டை ஆளுகின்ற ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி தருண் விஜய் இங்கேருந்து ஹரித்வாரிலே சென்று சிலை வைத்தாரா? இவற்றையெல்லாம் நையாண்டித்தனம் செய்கின்றார்கள். இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நான் என்ற அரசியல் செய்யட்டுமே, தமிழனை தானே கொண்டு போகிறார்கள், வள்ளுவனைத்தானே, உலக புதுமுறையைத்தானே எடுத்து சொல்லுகிறார்கள். ஆக ஒரு சிலைக்கு நீங்கள் கொடுக்கின்ற இந்த முக்கியத்துவம், ஒரு துண்டிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், திருவள்ளுவருடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாமா? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று தமிழகம் ஏன் பெருமைப்பட்டது என்று சொன்னால், தமிழ்நாடு வான் புகழ் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தன்னை கொடுத்த காரணத்தினாலேண்ணா. யார் தன்னை கொடுத்ததே? வள்ளுவன் தன்னை கொடுத்தான். வள்ளுவன் திருக்குறளாலே தான் தன்னை கொடுத்திருக்கிறான். எனவே திருக்குறளை வைத்துத்தான் தமிழகம் வான் புகழ் கொண்டிருக்கிறது என்று பாரதி பாடிவிட்டான். அதற்கு மேலாக யாரும் பாட முடியாது. ஆக வான் புகழ் கொண்ட இந்த திருவள்ளுவர், திருக்குறள், தமிழகம், இவற்றிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை நாம் எந்த அளவிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த திருவள்ளுவருக்காக இத்தனை பேசுகிறார்களே, அவர் சொன்ன வாழ்க்கை முறை, திருவள்ளுவருடைய மேலாடைக்காக உலகம் முழுவதும் திருவள்ளுவர் புகழ்பெற்றவர் அல்ல, திருவள்ளுவர் சிலைக்காக புகழ்பெற்றவர் அல்ல, திருவள்ளுவருடைய உருவத்திற்காக புகழ்பெற்றவர் அல்ல, திருவள்ளுவர் திருக்குறளாலே தமிழகத்தை புகழுக்கு உயர்த்தியவர். ஆக திருக்குறளிலே நாம் பார்க்க வேண்டிய கருத்துக்கள், வாழ்க்கை முறை என்ன சொல்லியிருக்கிறது? கனிமொழி அம்மா பேசுகிறாங்க இன்றைக்கி, நான் பார்த்தேன். திருவள்ளுவர் வெறும் திருக்குறள் வெறும் புத்தகம் இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறை. யார் எதை பேசுகிறதுங்கிறது எல்லாம் இருக்குது. அதனால் அந்த வாழ்க்கை முறை திருவள்ளுவன் மிக அழகாக சொல்லியிருக்கிறான். பிறன்மனை நோக்கா பேராண்மைன்னு ஒன்று சொல்லியிருக்கார். நான் வேறு எதுக்கும் போல, பர்சனலில் யாரையும் நான் பேரை சொல்லி சொல்லலை. இந்த பிறன்மனை நோக்கா பேராண்மை என்ற ஒரு சட்டத்திலே அடங்கக்கூடிய இந்த திருவள்ளுவருக்கு காவி உடுத்தி எதிர்த்த மனிதர்கள் யாரேனும் ஒருவர் இருக்கின்றார்களா என்று நான் உங்களை கேட்கிறேன். சிந்தித்து பாருங்கள். எல்லாருக்கும் எல்லாரை பற்றியும் தெரியும், ஓப்பன் புக் தான் எல்லாரும். அவ்வளோ ஒன்றும் படிதாண்டா பற்றின நானும் முற்றும் திறந்த முனிவன் அல்ல, அங்கேருந்து ஆரம்பிச்சது தான். எதை மறைக்க வேண்டுமோ அதை சபையிலே சொல்வதும் அதில் பெருமை பேசிக்கொள்வதும் வெளிப்படையா? அதுதான் வெளிப்படையா? எவ்வளோ வெளிப்படையாக அப்படியே சொல்லிட்டார். ஒழுக்கக்கேட்டை வெளிப்படை என்று சொல்லலாமா? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொன்ன வள்ளுவர், ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த வள்ளுவர், அந்த ஒழுக்கத்தை பற்றி கேள்விக்கு நானும் முற்றுந்துறந்த முனிவன் அல்ல என்று சொல்லும் பொழுது இவர்கள் வள்ளுவத்துக்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்து விடுகிறதே. அதைத்தானே நாம் பின்பற்ற வேண்டும், வள்ளுவருடைய கருத்தை பின்பற்ற வேண்டும். இந்து சமுதாயத்தில் மிக அற்புதமான, மிக சாதாரணமான ஒரு வழிமுறை, ஆனால் மகோன்னதமான ஒரு சிறப்பாக சொல்லப்பட்டிருப்பது திருவடியை வணங்குவது. வள்ளுவன் பிறவி பெருங்கடல் நீந்த வேண்டும் என்று சொன்னால், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதாருனா, இறைவனை நீ வழிபட்டால் நீ பிறவி பெருங்கடலை நீந்த முடியும் என்று சொல்லவில்லை. இறைவனுடைய திருவடிகளை நீ வணங்கினால் மட்டுமே தான் நீ வந்து இந்த பிறவி கடலை கடந்து போக முடியும் என்று சொல்லி திருவடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். தமிழ்நாட்டில் திருவடிக்கு என்ன சொல்கிறோம்?
சத்துர்வர்ணம் அப்படின்னு சொல்லி தலையிலேருந்து ஒருத்தேன், தோல்லேருந்து ஒருத்தேன், கால்லேருந்து ஒருத்தேன்லாம் கதை விடுறாங்க அப்படின்றாங்க. இந்த திருவடி என்பது எத்தனை பெருமை மிக்கது என்று வள்ளுவர் வாயால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த திருவடியிலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னை எவ்வளவு பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். உயிர் எப்படி உண்டாகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். திருவடியில் வந்தெல்லாம் உயிராகாது. திருவடிக்கான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய சமூகம் இந்த திருவடியின் மேல்தான் உலகம் நின்று கொண்டிருக்கிறது. இந்த திருவடி தான் இந்த சரணாகதி. சரண் என்றாலே பாதம். இந்த திருப்பாதத்தில் விழுந்து வணங்குவதன் மூலமாகத்தான் நாம் இந்த பிறவி பெருங்கடலையே நீந்த முடியும் என்று சொல்லுகிறார். இரண்டாவது விதியை சொல்லுகிறார், மறுபிறப்பை சொல்லுகிறார். இவற்றையெல்லாம் வேறு எந்த மதத்திலும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஜெயின மதத்தில் நம்முடைய சமண மதத்தில் மறுபிறப்பை ஏற்றுக்கொள்கிறோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்துக்களிலே மட்டும்தான் இந்த மறுபிறப்பு இருக்கிறது. ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்கிறார். ஒருவன் சோம்பி ஒரு இடத்துல இருந்து கொண்டிருப்பானே, ஆனால் ஸ்ரீதேவி என்ற செல்வ திருமகள் அவனை விட்டு விலகி அவளுடைய சகோதரியான மூதேவி அங்கே குடியிருப்பாள் என்று சொல்கிறாள். ஸ்ரீதேவியினுடைய அக்கா அவட்ட கொண்டு போய் கொடுத்துருவேன் அப்படின்னு விட்டார். ஆக நாம் சோம்பேறியாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இல்லாமல் இருந்தால் நம்மிடத்திலே செல்வம் கொழிக்கும். அதாவது வாழ்க்கை முறை இதெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், சோம்பி திரியக்கூடாது, நம்முடைய சூரிய உதயத்துக்கு முன்பாக எழ வேண்டும். இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கை முறை. இது ஏதோ ஒரு ஆரோக்கியத்துக்கு ஜிம்மில் போய் கற்றுக்க வேண்டிய விஷயம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை முறையிலேயே அதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே திருவள்ளுவர் ஒரு ஹிந்துவாக இருக்க முடியும் என்று அறுதியிட்டு செல்ல முடியும். அப்படி ஹிந்துவாக இருக்கிறதுனால ஒரு தவறும் கிடையாது. ராமானுஜர் ஹிந்துவாக இருக்கிறதுனால அவருடைய ஜீரோவை எடுத்துக்காமல் இருக்காங்களா? உலகம் இன்றைக்கு ஜீரோ, சுழியம் இல்லாமல் ஒரு கணக்கை போட்டு பாருங்களேன். கணிதம் உண்டா? கணினி உண்டா? வளர்ச்சி உண்டா? கணக்குகள் உண்டா? ஆக சுழியம் மட்டுமே தான் இன்றைக்கு நம்முடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறது. அடுத்து என்ன என்று சொல்வதற்கு சுழியம் இல்லை என்றால் ஒன்றுமே கிடையாது. அதை கொடுத்தவன் ராமானுஜர். அதுக்கு முன்னாடி இருக்கு, புராண காலங்களிலே கூட சொல்லுகிறோம். அதுக்கு முன்னுடைய வரலாற்றிலே இருக்கிறது, ஆரியபட்டர்களும் சொல்லுகிறோம். ஆனால் இப்பொழுது நாம் பார்த்தது ராமானுஜர் உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது சுழியம். அந்த சுழியம் இந்து கண்டுபிடித்திருக்கிறான், எனவே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ, அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களோ, இந்த காவியை எதிர்ப்பவர்களோ ஒப்புக்கொள்வார்களா? அதுதான் 176,000 குத்தி சுழியம் 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 வாங்கி போட்டுட்ருக்கீங்களே. சுழியம் இல்லைன்னா அவ்வளோ வாங்க முடியுமா? ஆக ஒரு ஹிந்துவாக இருந்தால் அவன் சொல்லக்கூடியவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதல்ல. ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் கூட அவனுடைய அறிவு நமக்கு பயன்படுமானால் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு இஸ்லாமியனாக இருந்தாலும் அவனுடைய அறிவு, அங்கே அறிவு தான் பேச வேண்டும். அதற்காக மதம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இந்து மதம் அல்ல, வாழ்க்கை முறை தர்மம் என்று சொல்ல வேண்டும். மிக தெளிவாக நாம் சொல்லுகிறோம், இந்து என்பது வாழ்க்கை முறை தான். இங்கே இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தானத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்துக்கள் என்று சொல்கிறோம். அந்த வகையில் எல்லோருமே இந்துக்களாகத்தான் இருப்பார்கள். ஏற்றுக்கொண்டால் எல்லோருமே இந்துக்கள் தான், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்துஸ்தானத்திலே வாழக்கூடியவர்கள் இந்துஸ்தான்கள், இங்கிலாந்திலே வாழக்கூடியவர்கள் இங்கிலாந்தியர், லண்டன் அமெரிக்காவில் வாழக்கூடியவர்கள் அமெரிக்கர்கள், ரஷ்யாவிலே வாழக்கூடியவர்கள் ரஷ்யர்கள், அங்கே இந்துஸ்தானத்திலே வாழக்கூடியவர்கள் இந்துஸ்தானிகள். பாகிஸ்தானில் கிரிக்கெட் ஆடும்போது பார்த்திங்கன்னா இந்துஸ்தானுக்கு கிலாடியாக தான் சொல்லுவான், அவன் இந்தியான்னு சொல்லவே மாட்டான். அரபு நாடுகளில் இந்துஸ்தான் தான் சொல்லுவான், இந்தியான்னு சொல்லவே மாட்டான். அவனுக்கு புரிஞ்சிருக்கிறது கூட நம்ம ஆளுகளுக்கு புரியல, இது இந்துஸ்தானம். அதனால் நிச்சயமாக நாம் சொல்ல முடியும். நான் இன்னொரு இன்றைக்கு காலை நியூஸ் 18 என்ற ஒரு ஊடகத்தில் நம்முடைய நாராயணன் அவர்களும் பேராசிரியராக அறிவுஜீவியாக என்னுடைய இளமை காலத்திலே எனக்கு அறிமுகமான நான் ரசிக்கின்ற தமிழ் பேச்சாளர் சுப வீரபாண்டியன் அவர்கள் இருவருமே பேசிக்கொண்டிருந்தார்கள். அதில் சுப வீரபாண்டியன் ஒரு நல்ல கருத்தை சொல்கிறார். நான் அவரை திருப்பி இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் பார்க்குறவங்களுக்கு சொல்லணும், ஏன் இப்படி ஆயிட்டீங்க, நீங்கள் பேராசிரியர் தானே, ஏன் இப்படி ஆனீங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம்,
இறைவன் தாமரை கண்ணான் அப்படிங்கிற இடம் அவர் என்ன நக்கலாக பேசுகிறாருன்னா, அவர் சொல்கிறாரு அங்கே கிருஷ்ணனை இழிவாக சொல்லுகிறான். நீங்கள் அதை பாருங்கள், அவர் எப்படி சொல்லுகிறார் என்று பாருங்கள். உன்னுடைய வானுலகத்தில் இருக்கின்ற சுகத்தை காட்டிலும் இங்கே என்னுடைய காதலியின் தோளிலே நான் சாய்ந்திருக்கும் போது கிடைக்கக்கூடிய சுகம் மிக அதிகமாக இருக்கிறது. இதை நான் விரும்புகிறேன், இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதில் மகிழ்ச்சி அதிகம் கிடைக்கிறது என்று அவன் பாடுகிறான் என்று சொன்னால், உன்னுடைய வானுலகத்தில் இருக்கக்கூடிய திருமாலிடத்தில் கிடைக்காத சுகம் எனக்கு இங்கே கிடைக்கிறது என்று திருமாலை அவன் குறைத்து சொல்லுகிறான் என்று சொல்கிறார். இதுவா அதுக்கான பொருள்? யாரோட நீ யாரை வெற்றி பெற்றாய் என்று சொன்னால், நீ வேட்டையாட சென்றால் நான் யானையை வேட்டையாட செல்வேன் சொன்னால் யானையை வீக்கா, யானையும் பூனையும் ஒன்றா? ஆக நாம் வெல்ல வேண்டும் என்று சொன்னால், வேட்டையாட வேண்டும் என்று சொன்னால், சக்தி வாய்ந்த எதிரியை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நீ மேற்கோள் காட்டும் பொழுது எது உனக்கு சுகத்தை தரக்கூடியது என்று சொன்னால், திருமாலினுடைய அந்த வானுலகம் உனக்கு சுகமானது, அந்த சுகத்தை காட்டிலும் இது சுகமாக இருக்கிறது என்று காம உணர்விலே ஒருவன் இருக்கும் பொழுது சொல்லுகிறான். அதை இவர் சாதாரணமாக சொல்கிறார். அது சாதாரண மக்களை கேட்டாலும் சொல்லுவாங்க, காதலுக்கு கண் இல்லைப்பா, அந்த பொண்ணு பார்த்தா கிளிமாதிரி இருக்கா, லட்சணமாக இருக்கா, எப்படி தான் அந்த பையனை விரும்பினாலோ தெரியல சொல்வோம்ல. அப்போ இன்னும் பதில் சொல்கிறோம்மா, காதலுக்கு கண் இல்லைங்க, என்ன இழவை போட்டோம் அப்படிங்கிறோம். இது வழக்கில் உள்ளது. அதனால் ஒருவன் காமத்தில் இருக்க காமத்து பால் வரக்கூடிய பாடலை கூட அவருடைய திருவள்ளுவருடைய சிந்தனையிலே பார்க்காமல் இருக்கின்ற காலத்தினாலே தான் இப்படிப்பட்ட குசும்புத்தனமான ஒருவரை கேவலமாக கேவலப்படுத்தக்கூடிய சம்பவங்களை எல்லாம் மேற்கோள் காட்டுகிறார்கள். இன்னும் சில பேர் சொல்கிறான், தமிழறிஞர்கள்லாம் இன்றைக்கி பேச போகிறாங்க, நம்மை காட்டிலும் நம்முடைய எதிரிகள் அதிகமாக விளம்பரம் செய்கிறார்கள், இன்றைக்கு தமிழறிஞர்கள்லாம் பேசுகிறாங்களா இங்கே, இது என்ன பட்டிமன்றமா கவியரங்கமா இங்கே நடக்குது? தமிழ் அறிஞர்கள் வந்து இங்கே பேசுகிறதுக்கு கவியரங்கமாக நடக்குது? நாம் நம்முடைய தரவுகளை மக்கள் மத்தியிலே வைக்கிறோம். திருவள்ளுவர் காவிக்கு சொந்தமானவரா? திருவள்ளுவர் கழகத்தை சாடினாரா? எப்படி சாடினா? ஏன் கழகத்தை சாடினதை தொடலைன்னா, இவங்க ரெண்டு பேரும் அதில் எக்ஸ்பர்ட்ஸ், நான் சொன்னால் அது ரொம்ப மென்மையாக இருக்கும், அதனால் நான் அதை சொல்ல விரும்பலை. எப்படியெல்லாம் சாடியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்காரு, இவங்க ரெண்டு பேர் சொல்ல போகிறாங்க. அதனால் திருவள்ளுவர் ஒரு அறிமுகம், காவி என்று சொல்வதிலே நமக்கு எந்த விதமான தவறும் கிடையாது, எந்த காலத்திலும் அது தவறு கிடையாது. காவி என்பது இந்துக்களுக்கான உரியது என்று நீங்கள் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிறோம், பெருமைப்படுகிறோம். அது இந்துக்களுக்குரியது மாத்திரம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்து என்பது வாழ்க்கை முறை, இந்து என்பது மனிதனுக்கான வாழ்க்கை முறை. வள்ளுவர் இன்னொன்று சொல்கிறார், ஒரு மனிதன், இன்னும் இவங்கள தான் சொல்லணும், இந்த கும்பலை தான் சொல்லியிருக்கார், மக்களோடு மக்களாக நல்லவனை போல் நடிப்பார்களாம், உள்ள என்ன இருக்கும்னு தெரியாதான். விலங்குகளிடத்திலும் பறவைகளிடத்திலும் கூட இந்த குணங்கள் இருக்காது. இந்த விலங்கு இதைத்தான் செய்யும், இந்த பறவை இப்படித்தான் பறக்கும், இதைத்தான் செய்யும் என்று அறுதியிட்டு கூற முடியும். ஆனால் மக்களோடு வேஷம் போட்டு திரிபவர்கள் எப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது என்று வள்ளுவர் சொல்லுகிறார், வேஷம் போடுபவர்களை பார்த்து. எனவே வாழ்க்கையிலே ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவர்கள், உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஒழுக்கம் அதை கூட கடைபிடிக்காதவர்கள், அறத்தின் வழியிலே வாழ்க்கை நடத்தாதவர்கள், நாம் பொருளீட்ட வேண்டும் என்று சொன்னால் அது அறத்தின் வழியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இன்னொன்று சொல்லுவான், எப்போ பார்த்தாலும் இதை முடிஞ்சு போச்சு, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சு போச்சு, கடைசி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன், அதை விரிவாக அவங்க சொல்லுவாங்க, மறந்துடக்கூடாதுன்னு அவங்க ஞாபகப்படுத்துகிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னவோ, யாரும் இல்லைன்னாங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான், அதுக்கு பின்னாடி என்னையா சொன்னான், நீ வந்து அப்படியே எப்போ பார்த்தாலும் இந்த பாதியிலே விட்டு, இவர் சொல்லுவார் எல்லாம் ட்ராப் அவுட்டுங்க, எல்லாம் பாதியிலே விடுறவனுங்க இவனுங்க, அதனால் அது வந்து கீதையில் அப்படி சொல்லலை, வர்ணாசிரமத்தை சொல்லியிருக்கு, நான் தான் நால் வகை வர்ணத்தையும் படைத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பதில் சொல்லுங்கய்யா, அழகான பதில் இருக்குது, அது அவங்க சொன்னால் இன்னும் அழகாக கேட்கலாம்.
அதனால் நானும் நான் பேசுகிறத விட அவங்க பேசி கேட்கணும்னு ஆசைப்படுறதுனால இதை நினைவூட்டி இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய நான் சார்ந்த தீர்வுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு வாழ்க தமிழ், வாழ்க பாரத மணித்திருநாடு என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திரு எஸ் வி சேகர் அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இது ஆக்சுவலாக வழக்கமாக நாங்கள் ட்ராமா போடுற இடம், அரசியலில் போடுற அளவுக்கு ட்ராமா நம்மளால் போட முடியாததுனால இன்றைக்கி எங்களுக்கு ட்ராமா இல்லாத ஒரு காரணத்தினால தமிழ்நாட்டில் இந்த காவியை எதிர்க்கக்கூடிய பல காலிகள் செய்யக்கூடிய விஷயத்தை அந்த ட்ராமா என்னங்கிறத மாத்திரம் சில சீன்ஸ் தான் நம்ம சொல்லலாம் அப்படின் தான். ஏன்னா முதல்லையே சுபவீரபாண்டியன் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் இருக்காங்க, தமிழன் பிரசன்னா, சீமான், தொல் திருமாவளவன், மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய. அப்புறம் சிரிச்சிக்கினே சீமானால் பாராட்டப்பட்ட அருணன், ஏங்க நீங்கள் அவ்வளோ சிரிக்கிறீங்க, சீமானால் பாராட்டப்பட்டவர்னா இவங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ அவர்களுக்கு வந்து மதத்துக்கும் ஜாதிக்குமே வித்தியாசம் தெரியாது. இந்து மதத்தை பற்றி பேசுனா பிராமணனை பற்றி பேசுவாங்க. இது ஒரு ஒரு வியாதி. அந்த வியாதிக்கு வந்து டக்குன்னு மருந்து கிடையாது. கீழ்ப்பாக்கத்தில் இடமில்லாத காரணத்தினால் இவர்கள் பல இடத்தில் பரவி இருக்கிறார்களே தவிர அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாராயணனை பார்த்து நாலு தடவை கேட்டாராம், ஓ பேராசிரியர் எஸ் வி சேகர் பேசுகிறாரா, பேராசிரியர் எஸ் வி சேகர் பேசுகிறாரா, ஏன் பயம் உங்களுக்கு, நான் பேசினேன் என்ன, நான் ஒன்றும் உங்களை மாதிரி அசிங்கமாக பேச போகிறது கிடையாது, நான் தமிழ் அறிஞர். நான் கூட தான் நாலு டாக்டரேட் வாங்கியிருக்கேன், நாலு டாக்டரேட் கொடுத்துருக்காங்க, அமெரிக்கன் தமிழ் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு மாயவரத்தில் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, இன்னும் ரெண்டு பேர் கொடுக்குறேன், நாங்கள் இடம் இல்லை எனக்கு, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் இருக்கேன். எத்தனை டிகிரி வாங்கினாலும் ஒரு ஊசி கூட போட முடியாது. இது என்ன டாக்டரேட்டு, சும்மா ஒரு நாளைக்கு ஃபோட்டோ வரும் பேப்பரில், அதுக்கு மேலே அது என்ன டாக்டர்னு போட்டுப்பேன், முனைவர்னு போட்டுப்பேன், எதுக்கு முனையிறது. இதெல்லாம் இது ஒன்றுமே இல்லை. இந்த திருக்குறள் விஷயத்தை நம்ம இந்த அறிஞராக பேசுகிறாருன்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து ஒரு விதமான மனோவியாதி. நம்ம இவ்வளோ அறிவோடு இருக்கோம், நம்மளை விட இவங்க பாப்புலராக இருக்காங்களேங்கிற ஒரு வயத்திருச்சல். தமிழ்நாட்டில் தொலைக்காட்சி மட்டும் இல்லைன்னா இவங்களெல்லாம் யாருக்குமே அடையாளம் தெரியாது. அதுக்கு தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாதவங்களெல்லாம் பிரபலப்படுத்தினா இதோ 14 பேர் இருக்கீங்க, 14 15 பேர். இந்த தொலைக்காட்சி மட்டும் இல்லைன்னா அவங்க ரோட்டில் போனால் கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அடையாளம் தெரியாதவர்களாக இருந்தவர்களை நீங்கள் ஒரு அடையாளத்தை கொடுத்தவுடன் அவங்க உடனே நான் யார் தெரியுமா, அவங்களுக்கே தெரில, அதான் நம்மளே கேட்குறாங்க, நான் யார் தெரியுமா, நீ யார், எங்கள் அப்பா யார் தெரியுமா, அவங்க நீ யாருன்னா சொல்லு, இதான் ஐடி கார்டு, இதான் அது, அப்படி சொல்ல மாட்டாங்க, எங்கள் அப்பா யார் தெரியுமா. திருவள்ளுவர் எப்படி இருந்தார், திருவள்ளுவர் ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு ஜடாமுடி, விபூதிப்பட்ட, ருத்ராட்சம், பூணூல் எல்லாம் இருந்தது. ஆனால் இவங்களுக்கு பூணூல்னாலே ஆ பாப்பான் அப்படின்னு ஞாபகம் சொல்ல முடியுமா, ஒரு இன்னொரு மதத்தை சேர்ந்தவரை, ஒரு தொப்பி போட்டவரை அந்த மாதிரி கலோக்கையில் சொல்லிடுவியா, நீ ஒரு சிலுவை போட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே என்னென்னா இந்தியாவிலேயே ரொம்ப வித்தியாசமான இடம் தமிழ்நாடு. ஏன்னா இங்கே கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி, அதுதான் அதோடைய பிரச்சனை. அந்த தமிழ்நாட்டில் என்ன ப்ராப்ளம், இது நான் தமிழ்நாடுன்னு என்னைக்கு வச்சாங்களோ இது வேறு ஏதோ கண்ட்ரின்னு இதுங்களே நினச்சிக்கிச்சுங்க. இது வந்து ஒரு இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு மாநிலம், இதுக்கு ஒரே பாஸ்போர்ட் தான். இந்த பாஸ்போர்ட்டில் நான் வந்து பாஸ்போர்ட்டில் நான் தமிழன் அப்படின்லாம் போட முடியாது, இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஒரு ஊரில் கேரளாவில் பிறந்திருப்பார், தாத்தா வந்து எங்கேயோ பிறந்திருப்பார், இங்கேயோ பிறந்திருப்பார், நான் வந்து தமிழன், தமிழனை தவிர யாரும் இங்கே ஆளக்கூடாதும்மா. அந்த ஆளுக்கு என்ன ஒரு அதிகாரம் இருக்குது, ஒரு 200 ரூபாயும் பிரியாணியும் கொடுத்தா கூட வர 300 பேர், அது ஒன்று தான் அந்த ஆளுக்கு அதிகாரம், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது.
அப்படியே அண்ணன் நிற்கிறார் இந்த தேர்தலில் கலக்கிட போகிறோம் அப்படின்னு பார்த்தா நாங்குநேரி வீரபாண்டி எல்லாத்தையும் கூட்டினா கூட 4000 ஓட்டு வரமாட்டேன்றது. இப்போ அறிஞர் தமிழ் ஸ்ரீசேகர் தமிழறிஞரான்னா நீங்கள் தமிழ் அறிஞர்களாக பார்த்து தான் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிங்களா இத்தனை நாள்? ஒன்றும் படிக்காதவன் குப்பை பொறுக்கிறவத்துலேருந்து அவனுக்கு அரசியல்னாலே என்னன்னு தெரியாது. அவனுக்கு ஒரு 100 ரூபாய் இருந்தாலே அன்றைக்கு வாழ்க்கை தேவை மிக பெருசாக இருக்கிறவங்க முன்னாடி ஒரு 1000 ரூபா நோட்டை காட்டி எத்தனாவது பட்டணம் அமுக்கணும்னு கூட சொல்லணும். ஏன்னா அது கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு படிப்பறிவு இல்லாத மக்களை அவங்க ஏமாற்றி ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் படிப்பறிவும் கேள்வி கேட்கக்கூடிய அறிவும் வந்தது வந்து அதிர்ச்சியை கொடுக்கிறது. படித்தவங்களை எப்படி நம்ம இது மடக்கிறது? படித்தவங்களை எப்படி இப்போ பேசக்கூடாது பண்ணுறது? நீ நம்மளோட பெரிய ரவுடியா அப்படின்னா படித்தவன் நம்ம ஆட்கள்லையும் ரவுடி, நாங்களும் ரவுடி தான், வா பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓ அதுலேயும் வரையா நீ அப்படி எல்லாத்துலேயும் அவங்களுக்கு இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு மாயை. ஒரு வீட்டில் ஒரு நாய் கட்டி போட்டிருக்கு சங்கிலியில், நல்ல சங்கிலி, நல்ல எவரசில் சங்கிலி, நல்ல சாப்பாடு இதெல்லாம் போட்டிருக்கு. ரோட்டில் வந்து ஒரு நாய் ஃப்ரீடம், அது பாட்டு குட்டிகள் நடிக்குது, இங்கே போகுது, லாரி வரும்போது சரக்குன்னு தாண்டுது, இது பாட்டுக்கு பார்த்துட்டே இருக்கும். அது சொல்லுவேன், நான் பார்த்தியா எவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கேன், நீ ஏன் ஒரு அடிமை நாயாக இருக்க, ஏதோ கட்சியில் இருக்கிற மாதிரி இருக்கியே, செயற்குழு பொதுக்குழு போட்டால் ஒவ்வொன்று கத்திட்டு தலைவர் வாழ்கிறேன்னு சொல்கிற மாதிரி ஏன் இருக்க, நீ ஃப்ரீடமாக இரு என்ன மாதிரி அப்படின்னு இந்த தெரு நாய் சொல்லுது. இல்லை இல்லை எனக்கு கூட அது பிடிச்சிருக்கு, நீ உன்னுடைய ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடு நான் வந்துடுறேன். அது என்ன 10 நாள்? இல்லை இந்த வீட்டு முதலாளி பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறா, அதுக்கும் நீ இந்த சங்கிலி அவுத்துட்டு வரத்துக்கும் என்ன பெரிய சம்பந்தம் இருக்குது? இல்லை 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 நேற்றுக்கு முதலாளி விஷயம் தெரிஞ்சு கண்டபடி திட்டார், நம்ம வீட்டு நாய்க்கு உன்னை கட்டி கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர அந்த பையனுக்கு நான் கட்டி கொடுக்க மாட்டேன். ஸோ அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அப்படி வெயிட் பண்ணுற அடிமை நாய்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில். அதனால் அவங்களுக்கு புரியலை. இன்றைக்கி அது இல்லாதவர்கள் யோசிக்க ஆரம்பிக்கும் போது அப்படியே பொங்குது, என்ன செய்கிறதுனே தெரியலை. திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம்னு சொல்கிறவங்களுக்கு, சிலை வழிபாடே கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு சிலைக்கு போய் நீங்கள் வந்து மாலை மரியாதை ஊதுவத்தி சந்தனம் எல்லாத்தையும் பண்ணிட்டு வரீங்க, அது என்ன மூட நம்பிக்கை? இல்லை அது என்ன பகுத்தறிவு சொல்லுங்கள். சரி ஓகே, திருவள்ளுவருக்கு எவனோத்தன் சாணி அடிச்சிட்டான், சாணி அடித்தவங்கள போலீஸ் தேடுது, வழக்கமாக போலீஸ் தேடுவாங்க, தேடுகிறார்கள் அப்படிம்பாங்க, தேடுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் வர வரைக்கும் தேடிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க, இவங்க பாலபிஷேகம் பண்ணிவிட்டு நம்முடைய இந்து முன்னணியுடைய நம்ம தலைவர் இருங்க, நம்மளுடைய இந்து முன்னணியுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் போய் அவருக்கு மாலை மரியாதையெல்லாம் செய்து விபூதி இட்டு அவருக்கு வந்து ஒரு காவி துணி போட்டணுன்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது சாணி அடித்தவனே தேடுறாங்க, விபூதி உத்ராட்சம் போட்டவங்களும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிந்து உலகத்திலேயே விபூதியும் உத்ராட்சமும் அசிங்கமான பொருள் என்று கண்டுபிடித்த தமிழக போலீஸுக்கு நம்முடைய பாராட்டுதல்களை நாம் தெரிவிக்கணும். அது என்ன சொல்லுவாங்க, இல்லை இல்லை அவங்களுக்கும் தெரியும், ஆனால் இதனால் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகிறது காரணம் அதுக்கு ஒரு செக்ஷன் கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அதுதான் இது என்ன ஊர்னா, நம்ம அடிப்படையாக இதில் வந்தோம், ஒரு திராவிட பாரம்பரியம். காமராஜர் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கோணங்கித்தனம்லாம் நடக்கவே இல்லை. காங்கிரஸ் இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ் வேறு, இந்த காங்கிரஸுக்கும் காமராஜர் இருந்த காங்கிரஸுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த காங்கிரஸ் காமராஜர் வெள்ள அம்சம் காங்கிரஸ், ஆனால் இன்றைக்கி போய் காமராஜர் காமராஜர்னு பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா காமராஜருக்கு பிறகு அவங்களுக்கு யோக்கியமாக சொல்கிறதுக்கு பேர் யாருமே இல்லை. ஒருத்தர் பேர் இருக்கு, ஆனால் அவர் வெளியில் இல்லை, டெல்லியில் இல்லை, அவர் கொஞ்சம் உள்ளே இருக்கார், பசியோடு இருக்கார். ஸோ நமக்கு வந்து இந்த 100,000 கோடி அடித்தவங்க, 2,000,000 கோடி தமிழ்நாட்டில், அன்றைக்கே நான் சொன்னேன் தமிழ்நாட்டில் இன்னும் 4 இடத்துல பை எலெக்ஷன் வரும், வரும், எப்படி வரும் என்ன வரும்னு யோசிச்சு பாருங்கள், வரும். ஐப்பசிக்கு அடுத்தது கார்த்திகை அப்படிங்கிறாங்க, அது இல்லை இல்லை
ஏன்னாங்க நான் தமிழ் ப இது தானே சொல்கிறேன். ஐப்பசிக்கு அடுத்தது கார்த்திகை, ஐப்பசி கார்த்திகை அப்படின்னு பிரித்து பிரித்து சொல்கிற விஷயங்கள். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இது இது ஒரு எந்த விதமான யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்கி ஒவ்வொருத்தரையும் அசிங்கமாக பேசி தனிப்பட்ட வாழ்வை சொல்லக்கூடிய அசிங்கமான மீட்டிங் கிடையாது. ஒருமித்த கருத்து உடையவர்கள் தங்களை வந்து கொஞ்சம் கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு இடம். இப்போது ஒரு சாமி ஃபெஸ்டிவல், ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா 10 நாள் திருவிழா. அந்த 10 நாளில் முதல் நாள் கிருஷ்ணர் கிருஷ்ணாவதாரத்தில் வருவார், அடுத்த நாள் ராமர் மாதிரி வருவார், அதுக்கு அடுத்த நாள் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதாரத்தில் கிருஷ்ணர் வருவார். யாராவது இன்னி வரைக்கும் இவங்க சத்தம் போட்டிருக்காங்களா, ஆ கிருஷ்ணர் ஏன் மாற்றினே நீ, கிருஷ்ண கையில் ஏன் இது ஃப்ளூ, ஏன் இது இவர் கையிலேருந்து ஏன் ஃப்ளூட்டை எடுத்த, ஐயா அவர் ராமர், யா ராமர் கையில் ஃப்ளூட் இருக்காது, அதுவே தெரியாது இந்த தமிழறிஞர்களுக்கெல்லாம். அது அடிப்படை. நான் என்ன சொல்ல வரேன், கடவுள் நம்பிக்கையுடையவர்கள் கம்முன்னு இருக்காங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ஏன் கத்துறீங்க. திருவள்ளுவர் அவர் ஒரு சந்நியாசி, குடும்பத்தில் இருந்து சந்நியாசம் பெற்றுக்கொண்ட ஒரு சந்நியாசி, அவ்வளோதானே. அதான் காவி உடை தரித்திருக்கார். காவி உடை தரித்தவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அப்படியே பக்கம் பக்கமாக எல்லா பேப்பர்லேயும் வருது, எல்லா சேனல்லையும் வருது. ஆனால் வெள்ளை உடை தரித்தவர்கள் தவறு பண்ணால் அது நம்ம கண்ணை மறைச்சிருது. எதுக்கு திருவள்ளுவருக்கு வெள்ளை உடை, அவர் ஒன்றும் தப்பு பண்ண போகிறதில்லை. அவர் நான் என்ன சொல்கிறேன், ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் வெற்று உடம்புடன் நல்ல திருநீர், உத்ராட்சம், பூணல். பூணல் என்பது தமிழ்நாட்டில் இந்துவாக பிறந்தவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து போடக்கூடியவங்க இருக்காங்க. பிராமணர்கள் இருக்காங்க, செட்டியார்கள் இருக்காங்க, ஆசாரிகள் இருக்காங்க, அது மாதிரி இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அதை தாண்டி இந்துவாக பிறந்தவர்கள் 2 முறை கண்டிப்பாக பூணல் போட்டே ஆகணும். ஒன்று திருமணத்தின் போது போட்டாகணும், இன்னொன்று பெற்றவர்களுக்கு இறுதி சடங்கு செய்யும்போது போட்டாகணும். அதை நான் போட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ரகசியமாக ராத்திரி 1 மணி 1.5 மணிக்கு வேணால் பண்ணிவிட்டு அப்புறம் கைட்டி வச்சுட்டு எல்லாரோடையும் போல் நடந்து வரலாம், அவ்வளோதான். நான் மூட நம்பிக்கை நாங்கள் வந்து முற்போக்கு சிந்தனையாளர், நீங்கள் மூட நம்பிக்கைன்னு நம்மளை திட்டுறவங்கள்லாம் போய் எங்கள் அப்பாவுக்கு வந்து தயிர் வடை பிடிக்குன்றாங்க. இருக்கும்போது கொடுக்காத தயிர் வடையே, இல்லாத போது தயிர் வடை வச்சு அவர் என்ன ஏந்து வந்து சாப்பிட போகிறாரா. எதற்கு சொல்கிறேன், அடுத்தவனை நீ ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடி அது நாளைக்கு உன்னை தாக்குமா தாக்காதான்னு தெரியணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை, அண்ணனை இவ்வளோ மீம்ஸ் போட்டு கலாய்க்கிறாங்களே, இப்படியெல்லாம் கலாச்சி நாங்கள் பார்த்ததே கிடையாது. அது ஒன்றும் இல்லை, அது எதிர்வினை. ஃபார் எனி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்போது ஈக்குவல் ரியாக்ஷனாக இருந்தது, இந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து அதை விட ஜாஸ்தி ஆகிடுச்சு, அவ்வளோதான். 200 ரூபா கொடுத்து மீம்ஸ் போட உங்களுக்கு ஆள் கிடைச்சா, தேசபக்திக்காக சும்மாவே வந்து மீம்ஸ் போடுறதுக்கு எங்களுக்கு 1000 பேர் கிடைக்கிறார். அதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. காசு கொடுக்குறவனுக்கு காசு வரலைன்னா மீம்ஸ் நிறுத்திடுவான். விருப்பத்தோடு பண்ணுறவன் சொந்த கடனாவது வாங்கி நம்ம செலவில் பண்ணுவோம், என் நாலு பண்ணுவோம் அப்படிம்பாங்க. அதுக்கு சொல்கிறேன், ஒருத்தன் சொன்னால் நான் பேசும்போதே அவனுக்கு ஸ்லிப் ஆகுதான், என்ன பஸ்ஸில் வரேன்ப்பா முடியவே இல்லை, ஐயோ கண்ணு பிறந்து மண்ணில் விழுந்துருச்சு அப்படின்னா, கண்ணு பிறந்து மண்ணில் விழுந்துருச்சா, என்னடா இப்படி பேசுகிற, சாரிப்பா எல்லாம் ஸ்லப் ஆஃப் த டிங் அப்படின்னா, அவனுக்கு ஸ்லிப் ஆஃப் த டங்கையும் சொல்ல வரல. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு பொது வெளியில் நீ போய் பேச வேண்டும் என்று தீர்மானித்தால் உன்னுடைய மூளையும் வாயும் சிங்க் ஆகணும். சிங்க் ஆகலைன்னா சினிமா நான் சிங்கில் பார்ப்போம் தெரியுமா, போ அப்படின்னு தள்ளி தள்ளி வரும், உடனே விசில் அடிப்பாங்க, தியேட்டரில் நிறுத்திட்டு படத்தை மறுபடியும் போடுவாங்க. படத்தை போடலாம், அரசியலை மறுபடியும் போட முடியாது. இதோ இன்னைக்கு திருவள்ளுவருக்கு இப்படி ஆயிடுச்சே, ஏன் கத்துறீங்க, அவ்வியார் படம் பார்த்துருக்காங்களா, அவ்வியார் படம் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. பேராசிரியர்கள்லாம் இதோ சுபவி போன்ற பேராசிரியர்கள், சுபவீரியன்னு இவங்க சொல்லி தான், நான் அவருக்கு அசுப வீரபாண்டியன்னு வச்சேன், எஸ்ரா துர்குணம்னு வச்சேன். ஏன்னா நல்ல வார்த்தைகளே வரமாட்டேங்குது, நல்ல வார்த்தை வரமாட்டேங்குதுங்க போது என்ன பண்ண முடியும். கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் ஒரு லாயர் ஆஃபீஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கார். அந்த லாயர் ஆஃபீஸுக்கு ஒரு பெண்மணி வராங்க. அந்த பெண்மணி வந்து, என் கணவர் என்னை டைவர்ஸ் பண்ணிவிடுவேன்றாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குழந்தை வேறு இருக்குது, நான் ஒன்றும் தப்பு பண்ணலை, அவரோட தான் இருக்கணுங்கிறேன், என்னமோ கருத்து வேறுபாடெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்கிறது.
அதுக்கு அந்த வக்கீல் சொல்கிறார், ஒன்றும் கவலைப்படாதம்மா, கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம், அந்த டைம் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னோடனே இந்த கடவுள் நம்பிக்கையில் கத்துற, என்ன டைம் கொடுக்குறதே, டக்குன்னு தாலி அறுத்துட்டு போ, அதுக்கு தானே வந்திருக்கிற, டைவர்ஸ்க்கு தானே வந்திருக்க, அறுத்து தெரிஞ்சுட்டு போயிட்டே இரு, என்னமோ பெருசாக பேசுகிறேன். அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிச்சு. அந்த பொண்ணு அழ ஆரம்பித்தோன்னே, இல்லை நீ சும்மாருமா ஒரு நிமிஷம் சும்மார், எதுக்கு என்ன எதுக்கு வந்திருக்கீங்கன்னு இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவரை இந்த வக்கீல் கேட்குறார். அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவரும் இவரும் ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. உடனே அவர் சொல்கிறார், ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம வீட்டில் வீடு கட்டிருக்கோம், புது மனை புகு விழா, கிரகப்பிரவேசம் சொன்னால் சமஸ்கிருதமாக போயிடும், அதனால் புது மனை புகு விழா வச்சுருக்கோம், அதுக்கு வரணும். பரவாயில்லப்பா, நீ பாட்டுக்கு நடத்து, எப்படியும் புது மனை புகு விழா நடந்தணும், உங்கள் வீட்டில் எப்படியும் ரெண்டு பேர் செத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் அன்றைக்கி ஏதாவது அவசியம்னா நான் வரேன், ஒருவேளை ஷாக் அடித்து குழந்தைங்க இருந்து செத்துடுச்சு, இல்லை குழாக்குள்ளே ஏதாவது ஊந்துருச்சுனாக்கா அந்த மாதிரி சமயத்தில் சொல்லு வரேன்னா, அந்த மூஞ்சி இருண்டு போய் அவருக்கு எழுந்து போயிட்டாராம், அப்படியே தளர்ந்து போய், இந்த சிவாஜி சோக காட்சியிலலாம் போவார் அந்த மாதிரி போயிட்டார். உடனே இந்த பொண்ணு கேட்குது, என்ன சார் அவர் தான் ஏதோ அறிவில்லாத பேசினார்னா, நீங்கள் ஏன் சார் அவரை நீங்கள் வந்து எப்படி ஒரு அவர் நல்ல விஷயமாக சொல்லும்போது அவரை போய் மனசை புண்படுத்திட்டீங்க, இதுதான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் உள்ள குணம், இந்து மதம்தான், இந்து மதம் என்னமோ தப்பு தப்பு தப்புன்னு, இந்து மதம் என்னமோ அது என்னமோ ஒரு ஒரு சொல்லக்கூடாத இடம் மாதிரி சொல்ல, இந்து மதம் என்பதே வாழ்க்கை முறை, காலையில் எழுந்துரு, பல்லு விளக்கு, சாமி கும்பிடு, பெரியவர்களுக்கு மரியாதை கொடு, உன்னுடைய ஆசிரியருக்கு மரியாதை கொடு, ஒழுக்கத்தோடு நடந்துக்கோ, அதுதான் இந்து, அதுதான் இந்து முறை. அதில் என்ன இருக்குது? அதுக்கு முன்னாடி சனாதன தர்மம் சொன்னாங்க, இந்தியா அப்படின்னு வந்தது. சொல்ல சொல்லுங்கள், வாஸ்கோட காமா கண்டுபிடிச்சாரு, கொலம்பஸ் கண்டுபிடிச்சாங்க, அவங்க அமெரிக்காவை கண்டுபிடிச்ச போது என்ன சொன்னாங்க, அமெரிக்கா பக்கத்தில் ரெட் இண்டியன்ஸ் ஆர் ஹியர், நாங்கள் அப்போது இண்டியன் ஒருத்தர் இருந்ததுனால தான் நாங்கள் ரெட் இண்டியன்னு சொன்னாங்க. என்னமோ இந்தியாவே யாருமே கண்டுபிடிக்காத மாதிரியும், இந்தியானா எதுவுமே தெரியாத மாதிரியும், இந்தியாவை இவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரியும், இந்தியாவில் தமிழர்கள் மட்டுமே, ழா போட்டால் அவன் தமிழன் இல்லை, லா இருக்கணும், தமிழன் இருக்கணும். நான் வாங்கினேன் 200க்கு 186 மார்க்கு, நீங்கள் கேளுங்க, நான் இம்மிடியட்டாக என்னுடைய அந்த எஸ்எல்சி சர்டிஃபிகேட் காட்டுவேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், நான் ரெடி பண்ணி காட்டுறேன், சொல்ல மாட்டேன், ஏன்னா ரெடியாக இருக்குது, கேட்டால் கொடுக்க போகிறேன், அவ்வளோதானே, கொஞ்சம் இருங்க, நீங்கள் நான் வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டா நீ அரசியலே விட்டு போறியா அப்படின்லாம் கேட்க மாட்டேன், நான் கேள்வி கேட்டால் பதில் சொல்லிட்டு போகிறேன், அவ்வளோதானே, நான் யார் தெரியுமா, என்னை பார்த்தா கேட்குற அப்படின்னா அண்ணங்கிட்ட மேட்ரு இல்லைன்னு அர்த்தம். உன் பேர் என்னன்னா, எங்கள் அப்பா யார் தெரியுமாண்ணா, இது என்ன கேள்வி, இது எப்படின்னா, தமிழ்நாட்டில் இவர்கள் மட்டுமே இருக்கிற மாதிரியும், தமிழ்நாட்டை விட்டு இவங்களுக்கு பிடிக்காதவங்க எல்லாரையும் தமிழ்நாட்டை விட்டு துரத்திட்ட மாதிரியும், இது ஒரு பிரமை, மனப்பிராந்தி, அந்த பிராந்திங்கிறது கரெக்டாக இருக்கும், அது 24 hours உள்ளுக்குள்ளே இருக்கும், அது அந்த மனப்பிராந்தி. ஒரு அப்பா எழுந்த உடனே காலையில் ஏந்துடா, ஏய் பல் விளக்கிட்டியா, பல் விளக்காட கூட பரவாயில்ல, போய் ஒரு குவார்ட்டர் வாங்கினுவா அப்படின்னா, பையன் 4 நாள் வாங்கின்னு வருவான், 5ஆம் நாள் சொல்லுவான், சரக்கு சரியில்லைப்பா, வேறு கடைக்கு போகலாம்மா, ஏன்னா அவனே கொஞ்சம் சாப்பிட்டு தண்ணி விட்டு கொண்டுருவான். எப்படி உருப்பிடும்? தமிழ்நாட்டில் ஒரு 10-15 வருஷமோ 20 வருஷம் முன்னாடி குடிக்கிறவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் 22-25 இருந்தது. இன்றைக்கி குடிக்கிறவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் 11-13 இருக்குது. எவ்வளோ அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம். நான் சினிமாவுக்கு வந்து 45 வருஷம் ஆச்சு. ரஜினிகாந்த் சென்னைக்கு வந்தபோது முத முதல்ல அவருக்கு நான் தான் ஃபஸ்ட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஆல் இண்டியா ரேடியோவில் போட்டேன், அபூர்வ ராகங்கள் படுத்தும் பொழுது. இன்னி வரைக்கும் நான் ஒரு ட்ராப் லிக்கர் சாப்பிட்டது கிடையாது, சிகரெட் குடித்தது கிடையாது. இதில் என்ன கௌரவ குறைச்சல் இருக்குது? நான் சோறே தின்னதில்லைன்னு சொல்கிறேன்னா, காற்றை சுவாசிக்கிறேன்னு சொல்கிறேன்னா, இல்லை என்ன தப்பு இருக்குது? நமக்கு எதெல்லாம் ஒழுக்கக்கேடுகளோ அதையெல்லாம் வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொண்டு நீ இந்துத்துவத்தையும் இந்துக்களையும் கேவலமாக பேசுறது உனக்கு அசிங்கமாக தெரியலையா? திருக்குறளுக்கு உரை போட்டே சம்பாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. தலகாணி உரையை தவிர அத்தனை உரையும் போட்டு ஊத்துருவாங்க. திருக்குறள் புக்கு இன்றைக்கி கடையில் போய் கேட்டால் 22 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆனால் சம்மந்தப்பட்டவங்க எழுதினா ஒரு இஷ்யூ 10,000 ரூபாய், அதுக்கு ஒரு உண்டி வச்சுருப்பாங்க. ஆனால் கோவில் உண்டியில் கேலி பண்ணுவாங்க, கோவிலில் தட்டு ஏந்திரவனை கேலி பண்ணுவாங்க. கோவிலில் தட்டு ஏந்திரவனை கேலி பண்ணுறதுக்கு இவனுக்கு என்ன யோகிதை? தட்டு ஏந்திரவன் உள்ளுக்குள்ளே இருக்கான், நீ வெளியில் திருக்கோடு ஏந்திங்கன்னு வெளில இருக்க, அவ்வளோதானே, நீ எப்படி அவனை கிண்டல் பண்ண முடியும்? இதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனம். தனக்கு பதில் வரலையேங்கிற ஒரு காரணத்தினால நான் சொன்னதெல்லாம் ரைட்டு அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வந்துருச்சு. தெரிந்தோ தெரியாமலையோ
தமிழ்நாட்டில் வந்து பல ஊடகங்கள், இப்போ நீங்கள் மேக்ஸிமம் இதில் இது நம்ம எல்லாமே டாட் காம்ஸ் வந்திருக்கீங்க, சில ஊடகங்கள் வந்திருக்காங்க, ஊடக முதலாளிகள் எல்லாரையுமே எனக்கு பழக்கம். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலையில் ஊடக முதலாளிகளுக்கே தெரியாமல் ஊடகத்தில் உள்ள பல மாறுதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதைத்தான் வெளியில் வந்து அந்த ஊடக முதலாளிகளுக்கு டக்குன்னு பிரச்சனை வரும்போது டகாரம் எல்லாமே மாறும், கலர் மாறும் மாறும். இப்போ தான் அமித்ஷா கொஞ்சம் தன் பார்வையை தமிழ்நாட்டு பக்கம் திருப்ப ஆரம்பித்திருக்கிறார். உங்கள் எல்லாருக்குமே இந்த ஊடகத்தை பற்றி பேசினதுனால இப்போ சொல்கிறேன், ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. www.nia.gov.in உங்களுக்கு தீவிரவாத செயல்களை போன்ற விஷயங்களை யாராவது சொன்னால் இந்த இமெயிலுக்கு நீங்கள் அனுப்புங்க. 100 மெயில் அம்சா போகும், இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கப்படும். அதே போல் தொலைக்காட்சியில் வக்கரமான காட்சிகள் வருது, டிவி சீரியல் வருது, அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் இந்த ஜாஸ்தி. ஆனால் அதை தாண்டி விவாதங்களில் தவறான கருத்துக்களையும் நம்முடைய பிரதமரையும் நம்முடைய தேசத்துக்கு எதிரான கருத்துக்களையும் யார் சொன்னாலும் எந்த டைத்தில் வருது எந்த சேனல்லேன்னு பார்த்துக்கிட்டு www.ibfindia.com கம்ப்ளைண்ட் ஃபார்ம்னு வரும். அந்த கம்ப்ளைண்ட் ஃபார்மில் நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தாலே தெரியும், ஐபிஎஃப் கம்ப்ளைண்ட் ஃபார்மில் நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அந்த சேனலையே முடக்க முடியும். இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க சன் டிவியில் 2.5 லட்சம் ரூபா போட்டாங்க. நியாயமாக பார்த்தா அவங்க ஒரு ஸ்லாட்டுக்கு 25 லட்சம் ரூபா அட்வர்டைஸ்மெண்ட் வாங்குறாங்க, 50 லட்சம் ரூபா ஃபைன் பண்ணியிருக்கணும், 2.5 லட்சம் ரூபா போட்டாங்க. அதில் ரொம்ப சின்னதாக ஃபைன் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல இன்னொரு தடவை கட்டிடலான்ட்டு. அந்த மைனர் குஞ்சுன்னு ஒன்று ஒரு சினிமாவில் நான் முன்னாடியே பணம் கட்டிட்டேன், இன்னொரு தடவை நான் ரேப் பண்ணுறேன் அப்படிமா. அப்போ வந்து விவேக் இந்த மைனர் குஞ்சுக்கு ஒரே பனிஷ்மெண்ட் தான் சொல்லி பண்ணுவார். அந்த மாதிரி நம்ம ஊரில் உலகத்தில் இருக்கக்கூடிய அதே சட்டங்கள் தான் இருக்கிறது, ஆனால் தண்டனை ரொம்ப குறைச்சலாக இருக்குது, தப்பிக்கக்கூடிய பல வழிகள் இருக்கிறது. அதுதான் ஏதாவது ஒன்று கேட்டால் நீ ஒழுங்கா அவரும் ஒழுங்கா அப்படின்னா நமக்கு நீ ஒழுங்கான்னு கேட்டால் ஒழுங்கு இல்லை, அதான் பதில் சொல்லணும். அந்த மனோபாவம் மாறிவிட்டேன். ஏன்னா நான் இன்றைக்கி பார்க்குறேன் ஊடகங்களில் நிறைய யங்ஸ்டர்ஸ், சின்ன சின்ன பசங்க, என்னுடைய பையன் என் பையன் வயசை ஒத்தவர்கள், அதுக்கு கீழே இருக்கிறவங்க இருக்காங்க, அவர்களெல்லாம் சரியான ஒரு நிலைமைக்கு போகாமல் தவறான கற்பிதல்களுக்குள்ளாகிறாங்க. சனிக்கிழமை சாயங்காலம் வாப்பா நான் உனக்கு எப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து தவறான விஷயங்களை சொல்லி கொடுத்து உள்ளே போகிறோம். நாளைக்கு மாட்டிக்கிட்டால் அந்த முதலாளியும் காப்பாற்ற மாட்டாங்க, சொல்லி கொடுத்தவனும் காப்பாற்ற மாட்டேன். எதற்காக சொல்கிறேன்னா பொறுப்பு துறப்பு போட்டுட்டால் மட்டும் போகாது, அதை தாண்டி பல விஷயங்கள் சமூகத்துக்கு நாளைக்கு இருக்குது. சினிமாவில் நான் ஒரு நேரம் ஒரு படத்துக்கு பூஜைக்கு போயிருந்தபோது சொன்னேன், அந்த படத்தோடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு சொன்னேன், எதுக்காக டாஸ்மார்க் சரக்கு தலையில் வச்சுட்டு கூத்தாடுறீங்க, ஒரு கோகோ கோலா பாட்டிலை கையில் பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஹீரோ 50 லட்சம் ரூபா பணம் கேட்குறாரு, ஒரு பைசா காசு இல்லாத எதுக்கு டாஸ்மார்க்கை தலையில் வச்சு, நாளைக்கு உங்கள் பையன் ஒரு குடியார் நாய் ரோட்டில் புரண்டாக்க அன்றைக்கி சந்தோஷமாக இருக்குமான்னு கேட்டேன். அப்போ அடுத்தவனுக்கு உபதேசம் பண்ணும்போது என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் எதுவும் நடக்கக்கூடாது. நம்ம குடும்பம் மட்டுமே நம்ம கட்சி, நம்ம குடும்பம் மட்டுமே ஆட்சி, நம்ம குடும்பம் மட்டுமே அப்படின்னா வீணாக தான் போகணும். ஏன்னா எல்லாரும் நேரம் வந்து எதிர்க்க மாட்டார்கள், மனசார சாபம் விட்டால் அந்த சாபம் பலிக்கும். அதுதான் கடவுளை பற்றி அவ்வளோ சொல்லியிருக்கார். அவர் பொதுமறை, என்ன பொதுமறை? சரி, திருவள்ளுவருடைய படம் எத்தனை சர்ச்சில் வச்சுருக்காங்க, எத்தனை மசூதியில் வச்சுருக்காங்க, சொல் ஏதாவது ஒரு இடம் காட்டுங்க. திருவள்ளுவர் கோவில்னு கோவில் இருக்குது, 63 போது திருவள்ளுவருக்கு காவி உடை தெரிவித்து இதே மாதிரி 63 நாயன்மாராக அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன பத்திக்குது? உங்களுக்கு பிடிச்சா திருவள்ளுவர் கொண்டாடுங்க. எதற்காக அப்படி ஒரு சூட்சும புத்தி, பூனலை மறைச்சி மேலே ஒரு வெள்ளை ஆட போடுறது, விபூதி எடுக்கிறது, குங்குத்தெடுன்னு திருவள்ளுவர் விடவாயிட்டாரா வெள்ளை ட்ரெஸ் போடுறதுக்கு? பாரதியாரும் அப்படி தான், பாரதியார் காவி உடையோடு இருப்பார், காவி தொப்பி, அவர் திலகத்தில் இருப்பார், ரெண்டுத்தையும் எடுத்துட்டார். அவரும் ஏதோ ஒரு விடையார் மாதிரி. அடுத்தது பாரதியார் தான், திருவள்ளுவர் முடிச்சிச்சுன்னா அடுத்தது பாரதியார், பாரதியாருடைய காவி தொப்பி திலகத்துடன் மறுபடியும் இங்கே போட்டு வச்சுருக்கோம், கண்டிப்பாக அதை வரும். அது எப்படி மாற்ற முடியும்? அது எப்படி நீ மாற்றினில்ல 40 வருஷம் முன்னாடி, மறுபடியும் தெய்வம் மாற்ற வைக்கும் அன்றைக்கும் வேடிக்கை பார்க்கணும். நான் தமிழ் பூந்தாட்டை மாற்றுறேன், இனி எப்படி மாற்ற முடியும்? சித்திரை வைகாசின்னு சொல்லி பழகிட்டோம், நீ திடீர்னு வந்து ஆணி ஆவடின்னு ஆரம்பித்து எப்படி இருக்கும்? அதாவது
தன்கிட்ட அதிகாரமும் ஆட்சியும் இருக்கிற அகந்தையில் பண்ணுற பல விஷயங்கள் காலப்போக்கில் சாயம் விழுக்குது. அந்த மாதிரி தான் திருவள்ளுவருக்கு இவர்கள் பூசிய சாயம் விழுத்து திருவள்ளுவருடைய ஒரிஜினலான காவி நிறம் இப்போ வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ரஜினிகாந்த் ஏர்போர்ட்லேருந்து இப்படி வந்தால் போகிறோம், அப்படி வந்தால் போகிறோம், மைக்கை துரத்து தர சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள். அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு மாற்றி சொல்லி இது பண்ணி இப்போ மத்திய நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை மதிக்க வேண்டும் சொல்கிறார். நான் வரவேற்கிறேன் சொல்லிட்டார் அப்படிங்கிறாங்க. மதிக்க வேண்டுங்கிறதுக்கும் வரவேற்கிறேங்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்? நம்ம என்ன நினைக்கிறோம், ஊர் பெரிய மனுஷர் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு அவரே கலீஜியாக பேசிக்கின்னு கீழே குந்திகின்னு உட்காந்துனாக்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் ஊடகங்களுடைய நிலைமை, ஊடகங்கள்னு சொல்கிறது பெரும்பாலியமான ஊடகங்கள் இன்றைக்கும் அந்த ஊடகத்துடைய சில ஸ்டாண்டர்ட்ஸ் கடைப்பிடிக்கக்கூடிய சில பேர் இருக்காங்க. அதுதான் இப்போ நானும் எஸ்விஎஸ் டிவின்னு நான் ஒரு டிவி நடத்துகிறேன், நானும் ஒரு ஊடகம்தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிடுப்பா, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும்பாங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டான், ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு செல்ஃபோன் இருக்குது, பாஸ்போர்ட் சைஸாக இப்படி ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் தான் அப்படிங்கிற அகந்தையில் பேசுகிறது தான் ரொம்ப மிகப்பெரிய தமிழான. இந்த திருக்குறளை பற்றி பேசுனாங்க, திருக்குறளை பற்றி சொல்கிறாங்க, திருக்குறள் இவங்க போடுற விஷயம், அவங்க போடுற விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அந்த அதில் கூட நான் பார்த்தேன், திருவள்ளுவர் யார், ஏன் அவர் ஏன் இந்து இல்லை அப்படின்னா, திருவள்ளுவர் வந்து வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்காரு, அவர் வந்து பொதுவான ஆள், அதனால் அவர் இந்து இல்லை அப்படிங்கிறார். அப்போ போப்பாண்டவர் இருக்கார், அதில் பாண்டவர்னு பேர் இருக்குது, அவர் இந்துன்னு சொல்லிடலாமா? சொல்லுங்கள், இது என்ன அபத்தமான ஒரு பேச்சு? போப்பாண்டவருங்கிறது அவர் கிறிஸ்துவ மதத்தினுடைய மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிகுந்த ஒருத்தர். உடனே இல்லை, போப்பாண்டவர் அவரும் நம்ம இவர் தான், இந்து தான். ஏன் போப்பாண்டவர் அவனுக்கு பிடிச்சிருக்கா? போ, அவருக்கு போய் ஒரு வணக்கம் சொல்லிட்டு வா. ஹிந்துவாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அந்த ஒரு வெறி பிடித்தவர்களாக இருப்பது கிடையாது. நீங்கள் இன்றைக்கி போய் பாருங்கள், பாரிஸ் காரனில் போய் பாருங்கள், அந்த கத்தீட்ரல் சர்ச் இருக்கு அங்கே போய் பாருங்கள், எத்தனை இந்துக்கள் வந்து மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போங்க, நாகூர் தர்கா போங்க, இந்துக்கள் எவ்வளோ பெரும்பான்மையான வராங்க. ஆனால் அவர்கள் யாராவது கபாலி கோயிலுக்கு வராங்களா? வரதில்லை. ஆனால் ஏன் வரதில்லை? நம்ம கேட்குறதில்லை. ஆனால் நம்ம எல்லாருமே கடவுள் நம்பிக்கை உடையவர்கள், அவர்கள் வழியில் கடவுளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். ஆனால் இதை குட்டையை குழப்புறது யாருன்னு சொன்னால், இந்த கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன் தான் போய் முதுகு சொரிஞ்சு விடுறது. நான் ரொட்டி சாப்பிடுவேன், கேக்கு சாப்பிடுவேன், குழக்கட்டை தொண்டையில் இறங்காது, இந்த மாதிரி சொன்னவனுக்கு தான் கடைசியில் ஒரு கவலை சோறு கூட தொண்டையில் இறங்காத போயிடுது. அப்புறம் எல்லாம் இன்ஜெக்ஷன்லேயே கொடுக்க முடியாது. இறைவன் எல்லாத்துக்கும் இருக்கான். கடவுள் இல்லை 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 என்று சொன்னவங்க பல பேர் சாகும்போது அவங்க தலைமாட்டில் அத்தனை கோயில் விபூதி குங்குமம் அத்தனை பிரசாதத்தை நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஒன்றும் சின்ன வயசுலாம் கிடையாது. நானும் ரஜினிகாந்தும் கிட்டத்தட்ட 14 நாள் தான் வித்தியாசம். அவர் இப்போ December 12, நான் 26. அவருக்கும் 70 வரப்போகுது, எனக்கும் 70 வரப்போகுது. அதனால் எதுவுமே நீங்கள் வந்து இன்றைக்கி விமர்சனம் பண்ணக்கூடிய இளைஞர்கள், நீங்கள் அந்த வயசுக்கு போகும்பொழுது அந்த உண்மையை தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப காலம் தாழ்ந்து விடும். அதுக்கு நான் சொல்கிறேன், யாராக வேணா இருக்கட்டும், அவன் வந்து ஒரு ஸ்லம்மில் இருக்கிற பையனாக இருக்கட்டும், ஏன் அவன் நல்ல பையனாக வரக்கூடாதா, நல்ல ஒழுக்கமான பையனாக வரக்கூடாதா? உனக்கு ஸ்லம்மில் இருக்கிற பையனாம் உனக்கு அடியாளாகவும் பாட்டில் வீசுகிறனாகவும் இருக்கணும்னா எப்படி? இன்றைக்கி பட்டணப்பாக்கத்தில் போய் பாருங்கள், மீனவர்களுடைய எத்தனை மகன்கள் இன்றைக்கி டாக்டர் படிச்சுட்டு இன்றைக்கி ஜிஎஸ்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் அது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. இவங்க சொன்னாங்களே இட ஒதுக்கீடு நாங்கள் தான் போகிறோன்னு, அவங்களுக்கு தான் பயமாக இருக்குது. என்னடா எல்லாருமே படிக்கிறான், எல்லாருமே இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான், இவெல்லாம் நம்ம சொன்ன பேச்சை கேட்க மாட்டான் போல இருக்குது, நைஸாக மோடி பக்கமே திரும்புகிறாங்களே. திருவள்ளுவர் மேலே கோபமே இல்லை, தாய்லாந்து மொழியில் மோடி போய் திருக்குறளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார், அதுதான் ஆத்திரம். சரி, அதுதான் ஆத்திரம்னு பார்த்தா அதுக்குள்ளே போய் இப்போ இந்த நிலத்தை காட்டு, இது பஞ்சமியா இல்லையா, பத்திரத்தை காட்டுன்றாங்க. என்னடா உடனே இந்த 1 பக்கத்து மேட்டரை எப்படியாவது 8 பக்கத்துக்கு எடுத்துன்னு போகணுன்னா வேறு ஒன்று பரபரப்பாக்கணும். இதுதான் ஆரம்பத்துலேருந்து இந்த திராவிட கட்சிகள் பண்ணுற விஷயம். அந்த விஷயங்களால் தான் இது இவ்வளோ ஆகிருக்கு. என்ன வேணால் சொல்லிட்டு முடியுமா? இது பாருங்கள், பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலினும் பெரிது. இதுக்கு அர்த்தம் சொல்லணும்னா சொல்ல போகிறாங்க, இதோ இவங்களே தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பையனும் பொண்ணும் தண்ணியில் விழுந்துட்டா
பையனை தூக்கிறதுக்கு பதிலாக அந்த நயன்தாரா மாதிரி இருக்கிற நயனை தூக்கினாக்க நமக்கு நல்ல புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவர் எழுந்தது இவங்களுக்கு எப்படி தெரியும்? வாய்க்கு வந்து அதை பேச வேண்டியது. ஏன்னா இவங்க போடுற உர தானே, இவங்க போடுற உர உடனே இவங்களுக்கு கேட்டவங்கெல்லாம் சொல்லிவிடுவாங்க. நேற்று கூட அப்படி தான் ஒருத்தர் பேசுகிறார், எல்லாரும் இந்தியாவில் அத்தனை பேரும் ஒரு விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாதியும் ஒத்துக்கிட்டாங்க, பிரதிவாதியும் ஒத்துக்கிட்டாங்க. சம்மந்தமே இல்லை வேடி பார்க்குறனால சின்ன பசங்க இங்கே கூவி நிற்கிறாங்க. என்ன அது? அதுக்கு அவங்க உட்காந்து பேசும்போதாவது கேமராவுக்கு பின்னாடி யார் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கங்கிறதாவது தெரியாமல் இருந்திருக்கணும். அவங்க இதை சொல்லு அதை சொல்லுங்கிறதும் தெரியுது. இப்படி ஒரு அபத்த களஞ்சியமாக இருந்தால் எப்படி உருப்பிடும்? அவன் ஜெயிச்சு 3000 ஓட்டு 2000 ஓட்டில் ஜெயிச்சு கொடுத்துக்குள்ள நாக்கு தள்ளிடுது. அதுக்கு கொடுக்குற பணமும் அத்தனை கோடி பணம், இன்றைக்கி 80 கோடி 100 கோடி செலவழித்து எம்பியாக என்ன பிரயோஜனம்? இவங்களால் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? அவங்கவுங்க அங்கே பார்லிமெண்ட்டில் போண்டா சாப்பிட்டா 2 ரூபா போண்டா 1 ரூபாய்க்கு கிடைக்கும். அதுக்கு மேலே 1 பைசாக்கு இவங்க பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்களால் மக்களுக்கு என்றைக்கு பிரயோஜனம் இருக்கோ அன்னைக்குத்தான் நீ ஒரு அரசியல்வாதி. சும்மா என்னை பற்றி பேசுகிறாங்க, இவர் பெரிய அறிஞரா அறிஞரா. நான் ஒரு எம்எல்ஏ 5 வருஷம் இருந்தேன், 300 கோடி ரூபாய் வேலை மயிலாப்பூரில் நடந்தது. அதில் 1 பைசா கூட நான் கமிஷன் வாங்காத எம்எல்ஏவாக நான் இருந்தேன். சும்மா மோடி யார், மோடி யார், ஒரு கவுன்சிலர் கூட ஆக துப்பு இல்லாத எருமைங்கள்லாம் மோடியை பற்றி பேசுதுங்க. மோடியை பற்றி பேசுறது என்ன முடியும்? எத்தனை வருஷம் அவருக்கு நம்ம இதில் குஜராத்தில் சீஃப் மினிஸ்டர் இருந்தார், அதை அப்படியே மண்ணுக்குள்ளே அப்படியே புதஞ்சி போன ஒரு ஊரை கொண்டு போய் 1 லட்சம் கோடி ரூபா நஷ்டத்தில் இருந்த ஒரு ஸ்டேட்டை அப்படியே 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே பாசிட்டிவாக வச்சு அத்தனைத்தையும் கொண்டு வந்தவர். சரி, இவ்வளோ தூரம் 2 தடவை பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்காரு, அவர் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு தீகார் ஜெயிலில் இருக்காரா? இல்லை நம்ம ஊரில் பிரிண்ட் அடிக்கிற மிஷினை, ரூபா நோட் அடிக்கிற மிஷினை கொண்டு போய் பாகிஸ்தானுக்கு விற்றுருக்காரா? எவன் சாதாரணமாக செய்வானா? எனக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இப்போ ரொம்ப இதுவாக இல்லை, நீ வேணா எங்கள் அப்பா அம்மா வச்சுக்கிறியாங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஊரில் ரூபா நோட் அடிக்கிற மிஷினை யாராவது பாகிஸ்தான் ஏலம் கேட்டால் விற்றுருவியா? அப்போ எதை கேட்டாலும் நம்ம வீட்டில் இருந்தால் விற்றுருவீங்களா? இதெல்லாம் ஒழுக்க சீர்கேடு. காங்கிரஸ் ஆட்சியில் தான் வந்தது. டைம் கேப்சூல் ஒன்று பண்ணாங்க, காங்கிரஸ் ஆட்சியினுடைய அத்தனையும் போய் பிடிங்கி தூக்கி வெளில போட்டாங்க. உலகத்தையே கண்டுபிடிச்சது இந்திரா காந்தி தான், அப்படியே நேரு தான் இதை இந்தியாவையே கண்டுபிடிச்சார். அந்த என்னென்னையும் அவங்களே எழுதி பண்ணி இன்றைக்கி ஆர்டிகல் 370 வந்ததுன்னா அதற்கு காரணம் இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம் நேரு அவர்கள் ஃபேமிலி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன தெரியும்? அயோத்தி எங்கே இருக்குன்னு தெரியுமா? காஷ்மீரில் என்ன பிரச்சனை தெரியுமா? சும்மா இங்கே உட்காந்துட்டு கூவ வேண்டியது. அதுவும் இந்த நடுநிலையாளர் நெறியாளர்னு சொல்கிறவங்கலாம் என்றைக்காவது ஒரு நாள் பாருங்கள், ரொம்ப சாபத்தை அனுபவிப்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். நாராயணன் நீங்கள் பேசுங்க. ஆக்சுவலாக மோடிங்கிறவர், ஐயா நீங்கள் அருணன் நீங்கள் சொல்லுங்கள், அவர் பேசிட்டார், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அவர் பேசவே ஆரம்பிக்கல, சும்மா ஒத்தரை வச்சுக்கிட்டு 4 பேர் கும்மறத்துக்கு ஒரு இது. எனக்கு தெரிந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மோடி ஆதரவாளராகட்டும் யாராக இருக்கட்டும் எந்த தொலைக்காட்சி விவாதத்துக்கும் போகக்கூடாது என்பது தான் என்னுடைய ஒரே கருத்து. இது மாதிரி சொல்லுங்கள், .com பீப்புளை கூப்பிடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அவங்க இன்னும் எடிட்டிங் பண்ண மாட்டாங்க, உள்ளே தகடு திருத்தம் பண்ண மாட்டாங்க. நீ ஒரு நாயை நாயின்னு சொன்னால் நாயின்னு தான் போடுவாங்க, அதை மாற்றிலாம் போட மாட்டாங்க. அவங்க நீ என்ன சொல்கிறியோ அதை போட போகிறாங்க. அவர்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு போங்க. ஒரே சமயத்தில் 50 லட்சம் பேருக்கு ஒரு பொய் போய் சேருவதை விட 10 லட்சம் பேருக்காக நல்லது போய் சேரட்டுமே. என்ன அப்படி விடிய காலத்தில் 6 மணிலேருந்து 7 மணிலேருந்து உலகத்திலேயே பிரேக்கே இல்லாத பிரேக்கிங் நியூஸ் காட்டுற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். ரஜினிகாந்த் என்ன சொன்னார்? காவி நிறம் பூசாதீங்கன்னு. ரஜினிக்கு காவி பிடிக்காத, அவர் மனைவி நடத்துகிற ஆசிரமம், அந்த பள்ளி பேரே ஆசிரமம், அந்த பள்ளி குழந்தைகள் எல்லாமே காவி நிறம்தான். அவரே வந்து பாபாங்கிற படம் எடுத்தவர், அவரை வந்து பக்திமான் இமயமலைக்கு போகிறாரு வராது, அவருக்கு எதுக்கு காவியை பூசணும்? தேசியம் தெய்வீகம் 2 கண்கள் ரஜினிக்கு, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாவுக்கு தேசியம் தெய்வீகம் 2 கண்கள், ADMKக்கு தேசியம் தெய்வீகம் 2 கண்கள், BJPக்கு தேசியம் தெய்வீகம் 2 கண்கள். என்றைக்கு அந்த அலையன்ஸ் ஒத்துவதோ அவங்க தான் சிறப்புறாங்க. காவி இல்லாமல் இந்தியா கிடையாது. இதோ காவி வெள்ளை பச்சை, அதே தான் நான் சொல்லுவேன்.
அதாவது காவி என்றால் இந்துக்கள், வெள்ளை என்றால் கிறிஸ்துவர்கள், பச்சை என்றால் முஸ்லீம்கள். இது இல்லாமல் இந்தியா கிடையாது. அதில் பச்சை வேணான்னு சொல்கிறதும் தப்பு, வெள்ளை வேணான்னு சொல்கிறதும் தப்பு இல்லை. அந்த தேசிய கொடியே ஃபுல்ஃபில் ஆகாது. நேற்றுக்கு நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் எப்படி பேசுகிறாரு, நாம் எதையுமே இது யாருக்கும் வெற்றியும் அல்ல தோல்வியும் அல்ல, நமக்கு முதல்ல தேசம், அதுக்கு அடுத்தது மதம், அதுக்கப்புறம் மொழி, அப்புறம் உன்னுடைய ஜாதி, இது எல்லாம் வரட்டும். எடுத்த உடனே நம்ம மதத்தை தூக்கி முன்னாடி வச்சுக்கிட்டு பண்ணினா, அதுவும் மத நம்பிக்கையே இல்லாதவன், கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன் கூவுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கோம் தெரியுமா, அடிப்பா 1000 பண்ணி போனால் கூட ஒரு பசுமாட்டுக்கு ஈடாகுமா? இது என்ன, இது என்னத்துக்காக இந்த மாதிரி பேச்சு? திருவள்ளுவர் இப்போ சொல்லியிருக்கேன், இப்போ நல்லா கேட்டுக்கங்க, அடுத்த வருஷம் கொலூரில் அத்தனை பேர் வீட்டிலையும் காவி உடை தரித்த, விபூதி போட்ட, உத்ராசம் போட்ட திருவள்ளுவர் எல்லார் வீட்டு கொலுபடியிலையும் இருப்பார். இனிமே இந்த அட்டைப்படம் இட்டப்படம் எல்லாமே அந்த அட்டைப்படம் தான் வரும். என்ன பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவீங்களா? போட்டுற முடியுமா? எவ்வளோ நாள் சொன்னாங்க, இந்த தை மாதம் 18ஆம் தேதி தான் புத்தாண்டு, நாங்கள் யாரோ ஒத்த மதிச்சா, நான் ஒத்தம் கூட மதிக்கலை. கேட்டால் யார் தமிழ் அறிஞர்கள், யார் அந்த தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு பார்த்தா, கருணையும் நிதியும் தேடி போனவர்கள். அதுதான், காசு வரதை கூவிட்டு போகலாமேன்னு கூறாங்க. ஏன்னா எல்லா தமிழ் அறிஞர்களும் பெரிய பணக்காரனாக இருக்க போகிறதில்ல, பாவம் அவங்க கொஞ்சம் வறுமையில் இருக்கிறவங்களுக்கு அந்த வறுமையை பயன்படுத்தி நான் சொன்னது நீ சொல்லு, அந்த மாதிரி வந்து சூட்சமமான விஷயங்களை செய்ததுனால்தான் இப்போ எதிர்வினை ஆற்றப்படுகிறது. தவிர இது புதுசாக ஒன்றும் பாரதிய ஜனதாவும் ஆரம்பிக்கலை. யார் பாரதிய ஜனதாவில் இனிமேல் திருவள்ளுவர் இப்படி தான் இருப்பார். நீ அங்கே உள்ளே வந்தால் அந்த திருவள்ளுவரை பார்த்துட்டு தான் போகணும். மன கண்ணில் கட்டிக்கங்க, கட்டிட்டு நீ பண்ண சக்கத்தில் போய் சாகடையில் விழு, நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் ஐயா அண்ணா அவங்களுக்கெல்லாம் திருவள்ளுவர் பிடிக்காது, வேறு கலர் பச்சை பெயிண்ட் அடித்து வைக்க முடியுமா? முடியாது. என்றைக்காவது ஒரு நாள், எத்தனை நாள் நீங்கள் கொண்டாடிருக்கீங்க? ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடிருக்கீங்க, கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடிருக்கீங்க, அரசில் என்றைக்காவது ஒரு நாள் தீபாவளி பண்டாடிக்க கொண்டாடிருக்கீங்களா? கொண்டாடலை. ஏதோ நல்ல வேலையாக இப்போ வந்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்கிறாரு, கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் சொல்கிறாரு, ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத வெற்றிடம் நமக்கு தெரிகிறது, நமக்கு தமிழ்நாட்டில் அந்த வெற்றிடம். அது ரெண்டு பேருமே இல்லை, அவரை எதிர்த்து நின்ன கருணாநிதியும் இல்லை இன்றைக்கி. ஆனால் வெற்றிடம் என்பது இருக்கிறது. அந்த ஆளுமை இல்லாமல் இருக்கிறதுனால்தான் யார் யாரோ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பேசக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக 2021 மாறும். காரணம், தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய ஆதரவு இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்கவே முடியாது. அந்த பிஜேபி ஆதரவோடு தான் அந்த ஆட்சி அமைய முடியுங்கிறது தான் நான் சொல்லிக்க அவ்வளோ ஆசைப்படுகிறேன். நானும் ஓரளவுக்கு விட்டு எழுதினு வந்தேன். நிறையா விஷயம் இருக்குது, எல்லா தேதியும் ஒரே தேதி இல்லை. 9/11 11/9 நிறையா வித்தியாசம் இருக்குது, யோசிச்சு பாருங்கள். அவ்வளோதான். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம வந்து நான் கருப்பையே முன்னிறுத்துவேன், கருப்பையே முன்னிறுத்துவேன்னு அதெல்லாம் நிறுத்த முடியாது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் 0.01% கூட கிடையாது. தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 20,000 பேர், 25,000 பேர் இருந்தால் ஜாஸ்தி. அவர்கள் கடவுள் நம்பிக்கை, நீ உனக்கு இல்லையா நம்பிக்கை இல்லைன்ட்டு போ. நம்பிக்கை இருக்கிறவனுடைய ஒரு நம்பிக்கை இருக்கிறவனுடைய அவன் மனசை போய் நீ ஏன் புண்படுத்துற? பண்ணக்கூடாது. பரவாயில்ல பரவாயில்லன்னு விட்டாங்க, ஏதோ போகுது போ, கத்திட்டு போட்டோம் கத்திட்டு போட்டோம். நான் கூட நிறையா பொதுக்கூட்டங்களில் பேசும்போது சொல்வேன், நம்மளை ஒருத்தன் கேவலமாக திட்டான்னா பதிலுக்கு அதே அளவுக்கு இறங்கி திட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம், ஒரு நாய் நம்ம காலில் வந்து ஒன்று கடிச்சிடுது, நம்ம துரத்தின் போய் நாய் காலில் ஒன்று கடிப்போம்மா? நாய்க்கு தெரிஞ்சது அவ்வளோதான், நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆனால் அந்த நாய் முயற்சி பண்ணோம், லைட் போஸ்ட்டில் ஒன்று கடிச்சு ஒடிச்சு அந்த லைட் போஸ்ட்டே சாஞ்சிட போகுதுன்னு அது நினைக்கும். அதுதான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் பேசி தமிழ்நாடு மாறிட போகுதுன்னு நினைக்கிற ஒரு எண்ணம். அது நடக்கவே நடக்காது. ஏனென்றால் ஆத்திகர்கள் நாத்திகர்களான வரலாறு கிடையாது. யார் வீட்டில் செத்து போயிட்டால் கூட அன்றைக்கி சாமி படத்தை உடைப்பாங்க, ஆனால் 16வது நாள் காரியம் முடிஞ்சோன்னே அவர் கடவுள் என்ன பண்ணார், போ ஃப்ரேம் போட்டுவா வை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நாத்திகனாக இருந்தவன் கடைசி நேரத்தில் எப்படியாவது காப்பாற்றுப்பா, இவ்வளோ வேதனை வேணாம் அப்படின்லாம் தெரியும். அது அனுபவிக்கும் போது தான் தெரியும். கடவுள் இல்லை, நீ ஏதாவது ஒரு வேறு ஒரு சக்தி பேர் சொல், ஏதாவது ஒரு பேர் சொல், அவ்வளோதான். நான் எங்கள் வீட்டில் குரங்கு பொம்மையை தான் கும்பிட்றேன், நான் ஒருத்தன் ஆஞ்சநேயரை கும்பிட்றேன்னு சொன்னாக்க தப்பாக எடுத்துப்போமா? அந்த மாதிரி தான்
விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் எத்தனை விதமாக வர்றாரு. அவர் கையில் AK-47 கூட விநாயகரை பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு விநாயகர் வர்றாரு. வள்ளுவரை இந்த கலரில் போட்டால் என்னமோ, நீங்கள் தான் வள்ளுவரையே கண்டுபிடிச்ச மாதிரியும், வள்ளுவருக்கு பேட்டன் ரைட்ஸ் நீங்கள் வாங்கி ஓவியம் வரைஞ்ச மாதிரியும், எதுக்கு இதை இந்த இதை வந்து ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டியன் கூட எதிர்க்கவே இல்லையே தமிழ்நாட்டில், நீ ஏன் கூவுற? கையில் ஒருத்தன் கவிதை வேறு எழுதுகிறான், கூடலாம் கட்டிக்கொள்ளலாம், ஏன் கட்டிக்கிறது, இடுப்பு கிள்ளலாம், ஏன்னா கூடும்போதெல்லாம் இடுப்பு கிள்ளுவாங்களே அவங்க, அதெல்லாம் வழக்கம் தானே இது. அப்புறம் தனியாக சந்திக்கலாம், சந்திச்சுப்போ, சந்திச்சிருக்கணும்னா நீ சந்திச்சுக்கிட்டு தான் வேணும். இது என்ன என்ன அடுத்தவன் மனசை புண்படுத்துறதுலையோ, அடுத்தவனை நீ வந்து கேவலமாக பேசுறதுலையோ என்னத்தை சாதிச்சிருவீங்க? இதே ஒரு விஷயத்தை தான் 50 ஆண்டுகளாக காமராஜரை கேவலமாக பேசினாங்க, ராஜாஜியை கேவலமாக பேசினாங்க, இந்திரா காந்தியை கேவலமாக பேசினாங்க, அத்தனை பேரை கேவலமாக பேசினவங்க இன்றைக்கி பதிலுக்கு மீம்ஸ் வரும்போது தாங்க முடியல. திடீர்னு ஒருத்தன் நல்லபடியாக இருக்கான்னா அவனை யாரும் எதிர்த்து எதுவும் பண்ண மாட்டாங்க. இத்தனை நாள் பண்ணின சாபமும் எதுவும் திரும்பி வருது. சாபத்துக்கு மட்டும் பரிகாரமே கிடையாது. எத்தனை கோவில் வீட்டில் யார் போனாலும் பரிகாரம் கிடையாது. அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு என்பது முன்னெல்லாம் சொல்லுவாங்க, இந்தியாலேயே ஒஸ்ட்டு பீகார், அப்புறம் யூபி. பீகாரில் அப்போ லல்லு பிரசாத் இருந்தபோது அவர் அமெரிக்கா போகிறதுக்கு இருந்தாராம். அப்போ கேட்டாங்களாம், இந்தியா அமெரிக்காவுக்கும் இதுக்கும் நிறைய டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்ட்டு லல்லு, நான் வந்து லல்லு பேசுகிறேன், இந்த ஊருக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன டைம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னோடனே அந்த பொண்ணு 1 மினிட் சார் அப்படின்னாலும் தேங்க்யூன்ட்டு வச்சுட்டாராம். 1 நிமிஷம் தான் வித்தியாசமா அப்படின்னாராம். அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் லல்லு பிரசாத் இருந்தபோது கூட அவர் வந்து நல்ல பேர் வாங்கினார். ஏன்னால் அவர் புத்திசாலியான அதிகாரிகள் பேச்ச கேட்டார். அதை தாண்டி பண்ண விஷயங்கள்லாம் வேறு. அந்த சில சமயம் என்னடா இவராக நல்ல விஷயம் பண்ணார்னு சொல்லும்போது பார்த்தா அதுக்கு பின்னாடி வந்து சில நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி எத்தனையோ இருக்குது. தமிழ் இதை வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ ஊடகங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா மாற்றி மாற்றி சொல்லும்போது கடைசியில் சொல்கிறவங்க பேரில் யாருக்குமே தெரியல, ஏன் இந்த ஊடகங்கள் இப்படி பண்ணுது, ஊடகங்கள் இப்படி. ஊடகங்களுடைய தர்மம்னா என்ன? அது ஒரு கண்ணாடி மாதிரி சமுதாயத்தை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கணும். அதை விட்டுட்டு இவங்களே ஒரு பெயிண்டிங் எழுதி சனிக்கிழமை சாயங்காலம் காந்தி சிலைக்கு பின்னாடி உட்காந்து இந்த வாரம் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்த வாரம் அதை கிரியேட் பண்ணி அதை வந்து காமிக்கிறது. அந்த வாரம் முழுக்க குழந்தை விழுந்துருச்சு, அதுவே 4.75 இன்ச் டியூப் இவ்வளோ தான் இருக்கும் குழந்தை அதோட. ஏன்னா அது ஒரு ஏழை குழந்தை, சரியான சாப்பாடு இல்லை, ரொம்ப உள்ளே போயிடுச்சு. உடனே சார் நீங்கள் வந்து 10,000 அடியில் மீத்தேன் எடுக்கிறீங்க, இந்த குழந்தைய எடுக்க முடியாதான்னு ஒரு மூதேவி கேட்குறான். மீத்தேனை டியூப்பு போட்டு உறிஞ்சி எடுத்துட முடியும், குழந்தைய உறிஞ்சி விரல் கையை கை கால் தனியை மூளை எடுத்துட முடியுமா? புத்தி வேணாமா? எதுக்கு சேட்டலைட் விடுறேங்கிறான். இதை உட்காந்து செங்கல்பட்டில் கேட்குறான். அங்கே நடக்கிற விஷயத்தை இந்த சேட்டலைட்டாக இந்த நாயால் பார்க்கவே முடியாது. எதை எதுக்கு வேணால் விஞ்ஞானத்தை திட்டுறது? எதுக்கு வச்சுக்கிறான் வீட்டில் ஃப்ரிட்ஜ் எதுக்கு, டிவி எதுக்கு? வேணாம், மோட்டர் போய் வண்டி மாட்டு வண்டியில் போ. மாட்டு வண்டியில் போகிறவனே 15 கோடி ரூபா வாங்கிட்டு இன்றைக்கி தெம்பா அவங்க இப்போ இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்க எதுக்காக நீ அடுத்தவனை பற்றி வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிற? நிஜமாகவே எனக்கு தந்தை பெரியார் அவங்களாம் பிடிக்காது, ஆனால் அதுக்காக வாய்க்கு வந்தபடி அவங்கள திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கருத்து பிடிச்சவங்க அவங்களோட போட்டோம். பெரியார் சொன்னதில் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், பெண்ணடிமைத்தனம் கூடாது. ஓகே, அதுக்காக வந்து ஒரு செட்டப் பண்ணி தாலி அறுக்கிற மாதிரி பண்ணுறது, அப்புறம் வீட்டில் போய் சுமங்கலி பூஜை பண்ணுறது, எதுக்கு எந்த ட்ராமா பண்ணாதீங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கை வச்சுக்கிட்டோம், நம்பிக்கை இல்லாத எனக்கு நம்பிக்கை இல்லைன்ட்டு போ. ஆனால் நம்பிக்கை இருக்கிறவனை முட்டாள்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது என்பது தான் நம்மளுடைய விஷயம். திருக்குறள் வந்து திருவள்ளுவர் மிகப்பெரிய ஜோதிடர், இது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. திருக்குறளில் ஜோதிடம், எந்த ஜோதிடர் வந்து இது எது இது எந்த கிறிஸ்டியானிட்டியில் சொல்லியிருக்கா இல்லை இஸ்லாம் இதில் சொல்லியிருக்கா? அத்தனை குறள்களும் ஒவ்வொரு விஷயத்தை ராசி கட்டம் லக்னம் அத்தனையும் பொறுத்து அத்தனையும் சொல்லப்பட்டிருக்கு. இது நம்பாதவங்களுக்கு வள்ளுவன் குலம் அப்படின்னா கேட்டு பாருங்கள், அவங்க ஜோதிடர் வள்ளுவன், வள்ளுவன் வாய்க்கு பொய்க்காது. இவங்க சொல்கிறது திருவள்ளுவராக்கு பொய்க்காது. அதுதான் ஒன்றுமே கேட்கல. பிறன் மனை நோக்கானாக்கா பிறன் மனையை தவிர தன் மனையை நோக்கினதே கிடையாது. 2 மணிக்கு இந்த வீடு, 4 மணிக்கு அந்த வீடு, காலத்தால் 7 மணிக்கு இந்த வீடு, அவசரத்தில் எந்த வீட்டுக்கு போகிறோன்னே தெரியாது போய்டுறது.
அதை விட்டு அதை விடுங்க. நமக்கு நமக்கு இறந்தவர்களை பற்றியெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன், திருவள்ளுவர் எத்தனையோ நல்ல விஷயம் சொல்லியிருக்கார். ஒரு பொண்ணு அசிங்கமாக கேட்குது, மேடையில் அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க திமுகவில், அத்தனை பெரிய தலைகள்லாம் உட்காந்துருக்கு, நீங்கள் எங்களை வந்து தமிழ் மீடியத்தில் படிங்க, இங்கே இந்த இதில் படிங்கன்னு சொல்கிறீங்களே, உங்கள் குடும்பத்தில் யார் ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்காங்க? இந்த ராஜா வந்தார். நல்ல கேள்வி, நல்ல கேள்வி, நல்ல கேள்வி, நல்ல கேள்வி, நல்ல நல்ல கேள்வின்னு கொஞ்சம் மென்டலான மாதிரி ஒரு 8 தடவை சொன்னார். அதுக்குள்ளே குழந்தைங்கள்லாம் ஏந்து போயிடுச்சு. சரி, இவருக்கு அதுக்கு மேலே நான் தான் நல்ல கேள்வி கேட்குறேன், அந்த குழந்தைக்கே தெரியுது. பதில் சொல்ல முடியாது, ஏன்னா தமிழ்நாட்டில் ஏழையாக இருப்பவர்கள் ஹிந்தி படிக்கக்கூடாது. அப்படியே நீ ஹிந்தி கற்றுக்கணுன்னா என் பள்ளிக்கூடத்துக்கு வந்து 1 லட்சம் ரூபா கட்டி படி. அப்படி தான் திருவள்ளுவரா, நான் போடுறது தான் திருவள்ளுவர், எப்படி நீ போடுறது திருவள்ளுவர் ஆகும்? அவர் கிறிஸ்துவுக்கு முன்னாடி 2வது இதில் பிறந்தவர், அவரை போய் நீ எப்படி போட முடியும்? நீ போட்டது ஒரு படம் என்றால் அதற்கு முன்னாடி போட்டது தான் உண்மையான படம். ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிற மமதையில் நீ பண்ண எல்லா விஷயமும் இப்போது சாயம் வெளுத்து கொண்டு வருவதனால் இனிமேல் தமிழ்நாட்டிலும் சரி உலகம் முழுவதும் சரி திருவள்ளுவர் என்பது காவி உடையும் உத்ராட்சமும் விபூதியும் தரித்துத்தான் வருவார். அதனால் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. வழக்கமாக இந்த நம்முடைய நாராயணனுடைய சின்ன முயற்சி இன்றைக்கி பெரிய விஷயமாயிடுச்சு. அதாவது இங்கே ஒரு இன்றைக்கி ஒரு ஹவுஸ்ஃபுல் க்ரௌட், ஆனால் இங்கே 100-150 பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கோன்னு நினைத்தால் கூட இன்றைக்கு பேசக்கூடிய பேச்சு நாளைக்கு தமிழ்நாட்டில் 50 லட்சத்துலேருந்து 1 கோடி பேரை போய் சேரும். அதற்கு காரணமாயுள்ள அத்தனை ஊடகங்களுக்கும் நீங்கள் கட் பண்ணாமல் போடுவீங்கிற நம்பிக்கையில் என்னுடைய அனைத்து நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் இல்லை, உடனே கிளம்பிடாதீங்க பாஸ், அடுத்தது முக்கியமாக இது யார் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாரோ நாராயணன் பேசப்போகிறார். நான் அதனால தான் முதல்ல சொன்னேன், இது வந்து கண்டென்ட் ஓரியன்ட் பாப்புலாரிட்டி ஓரியன்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. அதனால் நாராயணன் வந்து என்னை விட முக்கியமான விஷயங்கள் அவர் பேசினார். கொஞ்சம் சில நடுவில் சின்ன கொஞ்சம் லைட்டர் சைடு சீன் வரணுங்கிறதுக்காக நம்ம பேசியிருக்கோம். ஆகவே உலகத்திலேயே நான் எத்தனையோ நாடுகளுக்கு போய் நாடகம் போட்டிருக்கேன், தெரிஞ்சுக்கொண்ட ஒரு விஷயம், ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் அவர் இந்தியா இஸ் பெஸ்ட். இந்தியாவை போன்ற ஒரு சிறந்த நாடு உலகத்திலேயே கிடையாது. இன்றைக்கி ஏன் உலக நாடுகளே பயப்படுது சைனாவையும் இந்தியாவையும் பார்த்து? நம்ம கிட்டே இருக்கிற மேன் பவர் உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது. அப்படிப்பட்ட நாடு, அதை நாம் ஒத்துமையாக நாம் இன்னும் சகோதரத்தோடு நம்ம வந்து பழகணும். அதுதான் நமக்கு மிக சிறப்பை கொடுக்குமே தவிர, வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்மளுடைய வெற்றியே. அமெரிக்காவில் இந்த கோடியிலேருந்து அந்த கோடி பாருங்கள், ஒரே ஒரு பாஷை, ஒரே ஒரு மதம். சைனாவில் பாருங்கள், ஒரே ஒரு பாஷை. ஜப்பானில் ஒரே ஒரு பாஷை, ஒரே ஒரு மதம். இந்தியாவில் 30 கிலோமீட்டர் தாண்டினாக்க ஜிலேபி புரிஞ்சிருக்கேம்மா, இல்லைப்பா அது தெலுங்குமாங்க, அந்த பக்கம் போனால் அது என்னடா அது ஜாங்கிரினா, அது கன்னடம்பாங்க. ஆனால் அத்தனையும் தாண்டி நாம் ஒத்துமையாக இருக்கோன்னா அதுக்கு ஒரே காரணம், இந்தியா புண்ணிய பூமி. ஒரு தர்மத்தை அடிப்படையாக கொண்டு கோயில்களை கடவுளை நம்பக்கூடிய பூமி. இங்கே சர்ச்சும் இருக்கும், மசூதியும் இருக்கும், கோவிலும் இருக்கும், ஆனால் எல்லாருமே அமைதியாக இருக்கிறார்கள். அதை கெடுக்க முயற்சி செய்யும் எந்த அரசியல்வாதியும் இனிமேல் நாம் உள்ளே விடக்கூடாது என்ற ஒரு உறுதிமொழியை நாம் எடுத்துக்கணும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கடைக்கணிச்சாரில் நம்மை தத்தளிக்க வைக்க திரு நாராயணன் திருப்பதி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்திலே மிக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எனது அருமை நண்பர் எஸ் வி சேகர் அவர்களே, என்னுடைய அரசியலுக்கு என்னை அறிமுகப்படுத்திய திரு நித்யானந்தம் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய எனது அன்பு நண்பர்களே, ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, முதல்ல மற்றவர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிப்பதற்கு முன்னால் நான் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எனது மகத்தான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு சாதாரணமாக திமுக திகாவுக்கெல்லாம் எஸ் வி சேகர் சொன்னது போல் ஒரு சின்ன விஷயத்தை ஊதி 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 பெருசாக்குவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயமான ஒரு காவி உடையை போர்த்தியதை இவர் ட்விட்டர் பக்கத்தில் போட்டு காவி கச்சை கட்டிய அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த ஒரு சிறிய விஷயத்தை ஊதி பெரிதாக்கி, திருவள்ளுவர் ஹிந்து தான், திருவள்ளுவருடைய நிறம் காவிதான் என்பதை
இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதற்கும் அதை கொண்டு சேர்த்த ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இது நாள் வரையில் அதாவது இந்த தீர்வு என்கின்ற இந்த அமைப்பை நாம் உருவாக்கலாம் என்று நினைத்த பொழுது பல்வேறு விதமான லோகோலாம் பிளான் பண்ணுவோம். அதே போல் நான் சொன்னேன், நாம் தமிழகத்தை சார்ந்தவர்கள், அதனால் இரண்டு பேருடைய உருவங்கள் இந்த தீர்வில் இருக்கணும். திராவிட அரசியல்வாதிகள் மறந்தாலும் கூட இந்த இயக்கத்தினுடைய வரைபடத்தில் இந்த இயக்கத்தினுடைய அனைத்து விஷயங்களிலும் திருவள்ளுவர் படமும் பாரதியார் படமும் உறுதியாக இடம்பெற வேண்டும் என்று சொன்னேன். அப்போது சாதாரணமாக நம்ம வழக்கமாக உபயோகிக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் படம் நீங்கள் பார்க்கலாம். இதில் ஏறும் காவி இல்லை, ஆனால் இனிமேல் அது காவியாகும். ஏன்னா இதை தான் நான் சொன்னேன், ஒரு சின்ன விஷயம். இப்போ நமக்கே அந்த நேரத்தில் அது தோணலை. எஸ் வி சேகர் சொன்னது போல் அந்த எனக்கு தெரிந்த அவருடைய நாடகம், இந்த பிள்ளையாரை வச்சு ஒரு ட்ராமா ஒன்று பிள்ளையார் காமிப்பார். அப்போ அந்த காலத்தில் சீரியல் என்ன ட்ராமா சார்றது, முதல்ல பிள்ளையார் வரும், திருட்டீஸ்வரம்பட்ட பிள்ளையார். உங்கள் ட்ராமாவில் என்ன ட்ராமா அது? ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் பிள்ளையார் வந்து பத்தடி பேர் போட்டி எங்களுக்குள்ளே இருக்கும். நான் நித்யானந்தம் அவர்கள்லாம் அந்த காலத்தில் 80களில் விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகத்தில் சென்னையில் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்ற பொழுது 80களில் போட்டி நடக்கும், யார் எவ்வளவு பெரிய பிள்ளையாரை வைப்பது. ஏய், 3 அடி பிள்ளையாரா, சரி அடுத்த வருஷம் நாங்கள் 5 அடி பிள்ளையார், நீ 5 அடியா, நாங்கள் 7 அடி வைக்கிறோம் பார் அப்படின்னு சைஸில், அதாவது அந்த ஹைட்டில் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருந்தது. அதே மாதிரி இந்த MRTS ப்ராஜெக்ட் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, ஒரு உயரம் அதிகமான விநாயகர்களை வைக்க முடியாது, பிரிட்ஜில் அடிபடுங்கிறதுனால அது எந்த அகலத்தில் வைக்கலான்னு போச்சு. எஸ் வி சேகர் அவர்கள் சொன்னது போல் பிள்ளையாருக்கு ஏகே பாட்டு சொன்ன வச்ச காலமெல்லாம் உண்டு, அருவாள் இருக்கும், காவி மட்டும் இல்லை எவ்வளவோ உடை இருக்கும். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்னவோ தெரியல, திடீர்னு பிள்ளையாரை இந்த நம்ம திருவள்ளுவரை பற்றி பேசுகிறார். ஆனால் இன்றைக்கு தலைப்பு என்னன்னு கேட்டால், கழகம் தீதென்று சாடிய வள்ளுவன் காவிய. கழகம் தீதுன்னு எப்போ சொன்னார் திருவள்ளுவர்? நிறைய பேர் என்னை கேட்குறாங்க, என்ன சார் இது, இந்த மாதிரி ஒரு தலைப்பு வச்சுருக்கிறீங்க, திருவள்ளுவர் காவி இல்லை என்று ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் கழகம் தீது அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார்ன்னு நான் சொல்கிறேன், இது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டால், நான் துண்டு சீட்டு பார்த்து படிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம், தயவு செஞ்சு, பெரிய சீட்டாகவே தான் வச்சுருக்கிறேன். பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின் அப்படின்னு ஒரு குறள். இந்த குறளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து பரிமேலழகருடைய உரை மாதிரி நிறைய உரை இருக்கு. அதில் அனுபவித்து பழகிய செல்வமும் காலகாலமாய் கடைபிடித்த நற்பண்பும் காலையில் கழகத்திற்கு போனால் பாழாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். இதுதான் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின். காலையில் போனேன்னா கழகத்துக்கு நாசமாக போயிடுவேன், நீ சேர்த்து வச்ச செல்வமெல்லாம் போயிடும். இதனால தான் ஈவேரா அவர்கள் திருக்குறள் என்பது தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று கூறினார் என்று நான் சொன்னேன். திருக்குறள் ஒரு கெட்ட நாற்றம் அப்படின்னு பேசினாருன்னு நான் சொன்னேன். நேற்று கூட News 18 தொலைக்காட்சியில் இது குறித்த ஒரு விவாதத்தில் ஒளிப்பதிவு நடந்தபோது, அந்த இன்று காலையில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், 9 மணிக்கு அது ஒளிபரப்பாயிற்று. அப்போது என்னை வந்து சுபவீரபாண்டியன் அவர்கள் கேட்டார்கள், இதுக்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு. இதுக்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லும்பொழுது நான் சொன்னேன், கொடுக்குறேங்க, கண்டிப்பாக நான் படித்திருக்கிறேன்,
நான் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆதாரம் இல்லாமல் அல்லது ஆய்வு செய்யாமல் நான் பெரும்பாலும் பேசுவதில்லை. ஏன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. நம்ம தவறாக பேசக்கூடாது. ஏனென்று சொன்னால் நம்மை பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பேசுவதை ஒரு வார்த்தை தவறாக பேசிவிட்டால் கூட அது பிரச்சனையாகும்னு தெரிஞ்சு நான் சொன்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க என்ன. ஏனென்றால் நேற்று சுபவீர பாண்டியன் அவர்கள் என்னிடம் சொன்னார், நான் உங்களுடைய கூட்டத்திற்கு வரலாம் என்று இருக்கிறேன், தயவு செய்து வாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக வாங்க வந்து கேளுங்க அப்படின்னு நான் சொன்னேன். வரவில்லை, வந்திருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஏன்னா அவர் ஈவேரா அவர்கள் வள்ளுவர் குரலையும் நான் அப்படியே பகுத்தறிவுக்கு ஏற்றதல்ல என்று கண்டித்து வந்தேன். எல்லாவற்றையும் குறை சொல்லும்போது என்னிடம் பலர் எல்லா நூல்களையும் நீங்கள் குறை சொல்லி கொண்டே இருந்தால் நமக்கு ஏது நூல் என்று கேட்டார்கள். அதுக்கு ஈவேரா சொன்னாராம், நான் இங்கே இருக்கிற மலத்தினால் கெட்ட நாற்றம் வீசுகிறது, அதை எடுத்து விடு என்று கூறினால் அந்த இடத்தில் என்ன வைப்பது என்றா கேட்பது அப்படின்னு ஈவேரா அவர்கள் விடுதலையில் அவருடைய பத்திரிகையான விடுதலையில் 1/6/1950 சொல்லியிருக்கிறார். இது ஆதாரம் ஒன்று. ஈவேரா திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று எப்போது சொன்னார் என்றால் 1950 சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, இந்த நேற்று ஒரு பள்ளியில், அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அதே ஈவேரா தானே வந்து திருக்குறள் மாநாடுன்னு ஒன்று போட்டார். காந்தியடிகள் சொல்வாராம், நான் ஜனவரி மாதத்தில் சொன்னதை ஜூன் மாதத்தில் சொன்ன ஒரு கருத்தை எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பின்னால் கூறிய கருத்தை, அதாவது ஜூன் மாதத்தில் சொன்ன கருத்து தான் அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு இருக்கும் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஸ்டாண்ட் வந்து அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும், நிலைப்பாடு மாறும் என்பதாக ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் கூட இந்த திருக்குறள் மாநாடு என்பது, அதில் கூட அவர் நான் முழுக்க படித்தேன், திருக்குறள் மாநாட்டில் 1949 ஜனவரி மாதம் 15 அன்னைக்கு அவர் பேசும் பொழுது திருக்குறள் வந்து மாநாடு ஏன் நடத்துகிறோம்னு சொன்னால் அவருடைய அத்தனை கருத்துக்களையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இருந்தாலும் இந்த கால சூழ்நிலைக்கேற்ப எல்லாரும் அதை படித்து தொலைக்கிறான், அதனால் அதுக்கு ஏதாவது ஒரு நம்ம வந்து ஒரு உரை எழுதணும்னு சொல்லி அதன் மூலமாகத்தான் அப்பொழுது தான் இந்த தமிழகத்தில் உண்மையான உரைகளை, அதாவது திருக்குறளுக்கான உண்மையான விளக்கத்தை மாற்றி அதை திரித்து மிக மோசமாக திருக்குறள் ஒரு ஹிந்து நூல் அல்ல, திருவள்ளுவர் ஹிந்து அல்ல என்கின்ற ஒரு கருப்பு சாயத்தை பூச முனைந்தது 1949 ஜனவரி மாதம் 15 அப்போது அதே காந்தியடிகள் சொன்னது சரியாக இருக்கும் என்று சொன்னால் அதன் பிறகு அவர் எங்கே பேசுகிறாருன்னு சொன்னாக்க, நேற்று ஒரு பள்ளியில் பாரதிதாசன் படத்தை திறந்து வைத்து பேசும் பொழுது வள்ளுவன் படத்தை தூக்கி எறிந்து விட்டு எங்கே குப்பை தொட்டியில், வள்ளுவன் படத்தை குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்து விட்டு பாரதிதாசன் படத்தை வைக்க வேண்டும் என்று சொன்னேன் என்று விடுதலையில் 1968 பேசுகிறார். காந்தியடிகள் சொன்னது போல நீங்கள் நான் கடைசியாக என்ன பேசுகிறோனோ அதுதான்னு சொன்னால் திருக்குறள் தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று சொன்னதை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? சுபவீர பாண்டியன் அதற்கு பதில் சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் யூடியூப்பில் போகும், இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் உறுதியாக அதை கொண்டு போய் சேர்ப்பார்கள். என்னை கேட்கிறார் இதற்கு ஆதாரம் இருக்கிறதான்னு, நான் தேதியோடு சொல்லிட்டேன், நீங்கள் போங்க, உங்களால் வீரமணி அவர்களுடைய அந்த திடலுக்கு அங்கே போய் நீங்கள் போவீங்களான்னு எனக்கு தெரியாது, வேறு வரைக்கும் வச்சுருக்கீங்க, இல்லைன்னா அதையும் வேணால் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ண சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுதலையினால் இதில் விஷயம் என்னென்னா மயிலாப்பூரில்
திருவள்ளுவர் கோவில் என்ற ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலுக்குள்ள சிவன் சன்னதி, பார்வதி சன்னதி, முருகர் சன்னதி, பிள்ளையார் சன்னதி, வாசுகி சன்னதி, இப்படி எல்லா விதமான சன்னதிகளும், எல்லா கடவுளுக்கும் சன்னதி இருக்கிறது. அந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய திருவள்ளுவருக்கு நெற்றியில் திலகம் இருக்கிறது. இதை நிர்வாகம் செய்வது யார் என்று கேட்டால் ஹிந்து அறநிலையத்துறை. எத்தனையோ வருஷங்களாக ஹிந்து எண்டோமெண்ட் போர்டில், ஹிந்து அறநிலையத்துறையில், இந்த தமிழக அரசின் கீழே இருக்கக்கூடிய, தமிழக அரசினுடைய துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோவில். நான் என்ன கேட்குறேன், இது வக்ஃப் போர்டில் இல்லை, இது வந்து நம்ம சாந்தோமில் இருக்கக்கூடிய மறை மாவட்ட அதிலெல்லாம் இல்லை. ஹிந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய கோவில் திருவள்ளுவர் ஹிந்து தான். இதுக்கு என்ன ஆதாரம், திருவள்ளுவர் ஹிந்துன்றதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறாங்க. என்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வி இது. இல்லை, நான் அதையும் நான் சவால், நான் ஸ்டாலின் அவர்களுக்கு சவாலாகவே விடுகிறேன். நீங்கள் இந்து மத சாயம் பூசுவதாக சொல்கிறேன் என்று சொன்னால், ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஒரு அறிக்கை கொடுங்கள், உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஒரு அறிக்கை கொடுங்கள், திருவள்ளுவர் கோவிலை இழுத்து பூட்டுங்கள் என்று அறிக்கை கொடுங்க. மக்கள் பார்த்து கொள்வார்கள், மக்கள் பார்த்து கொள்வார்கள். திருவள்ளுவர் கோவிலை விட்டு இந்து அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் என்று சொல்லுங்கள். நாங்கள் ரொம்ப வருஷமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறுங்க, தைரியம் இருந்தால் சொல்லுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கூட இந்த விவகாரத்தில் பாருங்க, பயப்படுறாங்க. ஏன் பயப்படணும், ஒரு அரசு என்ன சொல்ல வேண்டும், எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசனுடைய துறை சார்ந்த இந்து அறநிலையத்துறையினுடைய கோவில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை, தெய்வம் குறித்து, அங்கே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் குறித்து யாரேனும் தவறாக பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்க வேண்டும். அதை விடுத்து காவிய போத்தினா ருத்ராட்ச மாலையை போட்டால் கைது பண்ணுவாங்களா? நேற்று சுபவி அவர்களுடன் பேசும்பொழுது சொல்கிறாங்க என்னன்னு, சைவ சித்தாந்த பேரவை என்பது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே வெளியிட்டிருக்கிற திருவள்ளுவருடைய புகைப்படத்தை பாருங்கள், அதில் காவி இருக்குதான்னு கேட்குறாங்க. அதில் ருத்ராட்சமும், ஆமாம், அதில் ருத்ராட்சமும் விபூதி இருக்குது. சரி, அப்போ நீங்கள் எப்படி திருவள்ளுவருக்கு ருத்ராட்சமும் விபூதி இல்லை, அப்போது இது உங்களுடைய இது தவறு என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டேன். அதற்கும் பதில் இல்லை, அதற்கும் பதில் இல்லை. நான் என்ன கேட்குறேன், என்னுடைய தெய்வத்திற்கு பொட்டு வைத்து அழகு பார்ப்பது, என்னுடைய தெய்வத்திற்கு சந்தனம் வைப்பது, பாலாபிஷேகம், சந்தனாபிஷேகம், இளநீர் அபிஷேகம், இப்படி நான் என்ன வேணாலும் செய்வேன், கேட்கறதுக்கு நீங்கள் யார், நீங்கள் யார் என்று கேட்கிறேன். ஸ்டாலின் அவர்களை, உனக்கு கடவுள் பிடிக்காது, திகாக்காரங்களுக்கு, ஆனால் கடவுள் குறித்து நீங்கள் பேசுவீர்கள் சொன்னார். இன்னைக்கு சிவசேகர் சொன்னது போல தான் சொன்னார், தமிழ் அறிஞர்கள்லாம் பேசுகிறாங்க. நானும் வந்து தமிழ் மீது பற்றுள்ளவன், சிவசேகர் சொன்னார். ஏன்னா சிவசேகர் வந்து அமெரிக்காவில் படிச்சுட்டு திடீர்னு இங்கே வந்து சிவசேகர் பேசுகிற தமிழை, சென்னை தமிழை உங்களை யாராவது பேச முடியுமா? நிறைய பேசினா இருப்பாருங்க, நமக்கே அது புதுசாக இருக்கும். நிறைய ட்ராமாவில் நானும் கேட்டிருக்கிறேன், நித்யானந்தம் பேசுகிற தமிழை உங்களால் பேச முடியுமா? தமிழ் அறிஞன் என்றால் யார், தமிழ் அறிஞன் என்று சொன்னால் ஒழுக்கமான தமிழை பேசுபவர்கள், ஒழுக்கமான, கட்டுப்பாடான, நீங்கள் வார்த்தைகள் கூட தவறாக கூட பேசலாம், அதாவது எழுத்து பிழை வரலாம், ஆனால் தமிழ் அறிஞர் என்றால் அவர்கள் அந்த மொழி மூலமாக, அந்த மொழி மூலமாக சமுதாயத்தில் முக்கியமாக இருப்பவர்கள், ஸ்டாலின் போல அல்லது அவருடைய தந்தையை போல துணை முதல்வராக இருந்தார், முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள், தமிழகத்தையே நாங்கள் தாங்கள் தான் வழிகாட்டி கொண்டிருப்பதாக சொல்லிக் கொள்பவர்கள், தமிழ் அறிஞர் என்றால் தமிழில் தேர்ந்தவர்கள் என்பது வேண்டாம்,
அந்த தமிழர்களை சரியாக வழி நடத்த வேண்டும். வனவாசம் என்கின்ற ஒரு புத்தகத்தில் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம், அதில் கண்ணதாசன் சொல்கிறார், நான் இந்த கழகத்திற்காக உயிரை கொடுத்து நான் வந்து போராடி கொண்டிருந்தேன். ஒரு காலத்தில் நெற்றியில் பட்டையோடு சுற்றிக்கிட்டு இருந்த நான் மக்கள் மத்தியில் கடவுள் இல்லை என்று சொன்னால்தான் எனக்கு வந்து ஒரு மரியாதை வர ஆரம்பிச்சது. ஏனென்று சொன்னால் எதிர்மறையாக பேசுபவர்களுக்குத்தான் இங்கே அதிக முக்கியத்துவம் கிடைக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். அதனால தான் இது என்னன்னே தெரியல, நாத்திகம் எதுக்காக இவங்க வந்து கடவுளை பழிக்கிறாங்கன்னே புரியல. அதனால் இதனால் உந்தப்பட்டு நான் அந்த நாத்திகவாதியாக நான் ஆனேன். ஆனால் அதன் பிறகுதான் தொடர்ந்து நான் இவர்களோடு நட்போடு இருந்த நேரத்தில் ஒரு நாள் நண்பர் வந்தார். அந்த நண்பர் வந்து, இந்த புத்தகங்களில் எல்லாம் நீ படி, யார் தமிழ் அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள், இந்த புத்தகங்களை எல்லாம் படி அப்படின்னு சொன்னார். நான் வாங்கி படித்தேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதில் ஒரு புக்கு பேர், இங்கே வந்து நிறைய தாய்க்குளங்கள் இருக்கிறார்கள், என்னை மன்னித்து விடுங்கள், வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த தமிழ் அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள்லாம் அப்படி தான் இருந்திருக்குது. அதை நாம் சொல்லணும். வாழ முடியாதவர்கள் என்ற ஒரு தலைப்புல புத்தகம். அந்த வாழ முடியாதவர்கள் என்கின்ற புத்தகத்தில் இல்லை யார், அதாவது திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவர் பற்றியும் பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா இவர்களுக்கு? அதற்காக தான் இந்த கேள்வி. வாழ முடியாதவர்கள் என்கிற புத்தகத்தில் ஒரு கன்னிப்பெண், திருமணமாகாத ஒரு பெண், மனைவியை இழந்த ஒரு நபர், அந்த பெண்ணினுடைய தந்தை, பெண்ணும் தந்தையும் இருக்கிறார்கள். அந்த பெண், நான் இன்னும் சில விஷயங்களை என்னால் சொல்ல முடியல, அந்த பெண்ணுக்கு திருமணமாகவில்லை, தந்தைக்கு மனைவி இல்லை. அவர் எழுதுகிறார், அப்போனோ மனைவியை இழந்தவன், இரவுகள் வந்து போகின்ற, திருமணம் வரவில்லை, அதனால் தந்தை மகளையே மனைவியாக்கிக் கொள்கிறான் என்று முதியும் கதையின் சொந்தக்காரர்கள் இவர்கள் சொல்கிறான். இவ்வளவு கேவலமா? அப்போது அந்த யார் அந்த புத்தகத்தை எழுதுதுன்னு சொன்னால் தெளிவாக சொல்கிறார், கருணாநிதி அப்படின்னு சொல்கிறார். கருணாநிதி தான் அந்த புத்தகத்தை எழுதுகிறார். ஏன் இந்த புத்தகத்தை எழுதினீங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரா, நான் இந்த கதையை எழுதிய நோக்கம் என்ன என்று கேட்டதற்கு திமுக தலைவர் கருணாநிதி அன்றைக்கு அவருடைய நண்பர் சொல்கிறார், நாட்டின் வறுமை நிலையை படம் பிடித்து காட்டவே நான் இந்த கதையை எழுதினேன் என்று கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ரோமாபுரி ராணிகள், வேலைக்காரி, இதெல்லாம் தான் காவியம். திருவள்ளுவர் வந்து உண்மையிலேயே இருந்திருந்தால் இவங்களை பற்றி ஒரு பெரிய திருக்குறளை எழுதியிருப்பார். ஒவ்வொரு நபரை பற்றி எழுத்தாங்க குத்திருப்பார் உண்மையிலேயே. இவங்களாம் தகுதி இருக்கா? தகுதி இல்லாத கேட்குறாங்க, திடீர்னு என்ன பாசம் பாஜகவுக்காரங்களுக்கு? ஏன் நாங்களாம் தமிழ் இல்லையா? இந்த பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்களா? நான் திருநெல்வேலி தமிழன், வத்தராயிருப்புன்ற ஊரில், விருதுநகர் மாவட்டத்தில், அன்றைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த பச்சை தமிழன். உடனே நான் பச்சைன்னு சொல்கிறதுனால பச்சை சாயம் பூசிட்டார்னு சொல்லுவாங்களா? என்னங்க இதெல்லாம், என்ன முட்டாள்தனமான பேச்சுக்கள் இவை எல்லாமே. நீங்கள் வள்ளுவரை பொறுத்தவரையில் நான் சொன்னேன், இந்த நம்ம கழகம் எப்படிங்க கழகம் இந்த மாதிரி சொல்லலாம். அப்போது இந்த கழகத்தை பற்றி இன்னொரு குறள் சொல்கிறார், கவரும் கழகமும் கையும் தருக்கு இவர் யார் இல்லாகி யார். இது வள்ளுவர் சொன்ன மூ வரதராசனுடைய விளக்கத்தை நான் சொல்கிறேன், மூவா விளக்கம். சூதாடு கருவியும் ஆடும் இடமும் கைத்திறமையும் மதித்து கைவிடாதவர் எல்லா பொருளுடையவராக இருந்தும் இல்லாதவர் ஆகிவிடுவார். இதுக்கு சாலமன் பாப்பையா விளக்கம் என்னன்னா, சூதாட்டத்தையும் சூதாடும் இடத்தையும் சூதாடும் நிறம் படைத்த கையையும் பெருமையாக எண்ணி சூதாட்டத்தை இறுக பிடித்து கொண்டிருப்பவர்களால் இல்லாதவராகி போனது முன்பும் உண்டு அப்படின்லாம் சொல்கிறார். விஷயம் என்னன்னு சொன்னால், கழகம்னா சூதாடுற இடம், இவ்வளோதான் விஷயமே. நான் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா?
சூதாடிகள் என்று சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிடர் கழகத்தை என்று நாராயணன் நான் சொல்கிறேன், இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள். பரிமேலழகருடைய உரையில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நித்யானந்தர் சொன்னார் திருமாலை வந்து எவ்வளவு மோசமாக திருமாலை வந்து கிண்டல் பண்ணி, ஏன்னா நேற்று பேசும்பொழுது சொன்னார் நம்ம சுபவீரபாண்டியன், இன்றைக்கி திடீர்னு இன்றைக்கி அதை பற்றி பேசினதுனால இதில் பரிமேலழகர் வந்து தவறாக சொல்லிட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எஸ்வி சேகர் அவர்கள் சொன்னது போல் எப்படி வந்து பல பிள்ளையாரும் திருக்குறளும் ஒன்று, பிள்ளையாருக்கு எப்படிப்பட்ட பல உருவங்களை கொடுக்குறோமோ அந்த மாதிரி திருக்குறளுக்கு பல உரைகள் வந்து கொண்டே இருக்கும். உண்மையே சொல்லணும்னு சொன்னால் எனக்கு ஒரு மாதம் நேரம் இருந்தால் இதை தவிர வேறு எந்த வேலையும் பார்க்க முடியாதுன்னு சொன்னால் நான் கூட திருக்குறளுக்கு உரை எழுதலாம். ஒவ்வொரு திருக்குறளுக்கும் இது திமுகவை திட்டு தான் எழுதியிருக்கிறாரு திருவள்ளுவர்னு ஒன்று ஒன்றுத்துக்கு என்னால் சொல்ல முடியும், தைரியமாக சொல்கிறேன். என்ன இந்த ஒரு மாதம் இல்லைன்னா பார்ப்போம், ஒரு வருஷத்தில் பெரும்பாலும் அடுத்த வருடம் இவங்க பார்க்க இந்த இதில் திருவள்ளுவர் தினம்னு ஒன்று கொண்டாடுறாங்க அன்றைக்கி வச்சு போன்றேன் நான். ஒவ்வொரு குறளுக்கும் கழகம் தீதென சாடிய வள்ளுவர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமே வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். விளக்கு உரை நாராயணன் புக்கு போடுவோம், அவர் சொன்ன மாதிரி 17 ரூபாயெலாம் இல்லை, ஒரு 700 ரூபாய் வச்சுப்போம். இல்லை ஏன் சொல்கிறேன்னா என்ன வாங்க அதான் அதில் தெளிவாக சொல்கிறார், இது முல்லை தெய்வமான திருமாலை போற்றவும் இல்லை இழிவுபடுத்தவும் இல்லை, சிற்றின்பம் பேரின்பம் என்ற கருத்தாடல் செய்வதும் பயனற்றது, மனித காதலின் மேன்மையை சொல்கிறது என்றோ காதல் இன்பத்தை இறை உலகம் என்று கூறுவதாகவோ இப்பாடலை நாம் வந்து அப்படி தான் எடுத்துக்கணுங்க. ஆனால் பாருங்க, குதர்க்கமாக ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருப்பது, குதர்க்கமாக பேசுறது, தொடர்ந்து இது நடந்து கொண்டு இருக்கிறது. 63 திருவிழா மயிலாப்பூரில் வருஷம் நடக்கும். இந்த 63 திருவிழாவின் போது மயிலாப்பூரில் மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, எனக்கு வந்து நான் டைம்ஸ் உணவு தொலைக்காட்சியில் இந்த திருவள்ளுவர் குறித்த ஒரு விஷயத்தை, ஏன்னா இதெல்லாம் நம்ம இதெல்லாம் போய் பார்க்குறது இல்லை ஆக்சுவலாக, அதுதான் சொல்கிறேன். ஒரு யாருக்குமே தெரியாத பல விஷயங்கள் நடந்து கொண்டு, இது வந்து சமுதாயத்தில் எப்பொழுதுமே நடக்கக்கூடிய விஷயங்கள், உண்மையில் எனக்கு தெரியாது இதனால் வரையில. எனக்கு வந்து ஒரு காவல்துறை அதிகாரி ஒருவர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறார், சார் இதை பாருங்கள் என்னென்னு பார்த்தா என்னென்ன டைம்ஸ் உணவு உட்காந்துருக்கு, இதை பாருங்க, நான் அங்கே பணியாற்றி கொண்டிருந்த போது 64வது நாயன்மாராக திருவள்ளுவர் அவர்கள் ஊர்வலத்தில் கலந்து கொள்வார், அந்த திருவள்ளுவருக்கை பாருங்கள், காவியும் இருக்கிறது, பட்டையும் இருக்கிறது, திருநீரும் இருக்கிறது, ருத்ராட்சமும் இருக்கிறது. உடனே நான் அதை ஒரு 2-3 பேர் காமிச்சு இதனுடைய நம்பகத்தன்மையை உறுதி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். 5-10 நிமிஷத்துல ஆமாம் சரிதான், ஏன்னா நாளைக்கு அதை வச்சு நம்மளை மீம்ஸ் போடுவாங்க அதனால். ஆனால் அதுக்கு பதிலே இல்லை. நான் இதுவரை பல தொலைக்காட்சிகளில் கேட்டுட்டேன், ஏன்பா உங்களுடைய ஆட்சி இருந்துச்சுல்ல அப்போ உங்களுக்கு தெரியலையா, திருவள்ளுவருக்கு காவி வேட்டி இருந்தது உங்களுக்கு தெரியலையா, இந்து அறநிலையத்துறை உங்கள் கண்ட்ரோலில் தானே வருது, அப்போது திருவள்ளுவருக்கு பட்டை போட்டது தெரியவில்லையா, திருநீர் இட்டது தெரியவில்லையா, அல்லது திருவள்ளுவருடைய அந்த ருத்ராட்சம் போட்டது தெரியலையா அப்படின்னு சொன்னால் கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எதற்குமே பதில் இல்லை. உடனே அங்கேருந்து நேராக எங்கே போயிடுறாங்கன்னா பிராமணியம், அது பார்ப்பனர்கள். நான் என்ன கேட்குறேன், சரி பார்ப்பனர்கள் என்ன உங்களுக்கு பிரச்சனை, இல்லை பாரதியாரே பார்ப்பனர்னு சொல்லியிருக்கிறாரு, நான் சொல்கிறேன் இது பாருங்க அவர் சொல்லியிருக்கலாம், இல்லை இல்லை பார்ப்பனர் சொல்கிறது வசை சொல்லல்ல, சரி அப்போ ஒரு காரியம் பண்ணுங்க, அதே பாரதியார் சொல்லியிருக்கிறாரு துளுக்கர்கள்னு சொல்லியிருக்கிறாரு சொல்லுவே, நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை என்றால் நாம் சொல்லக்கூடாது, இவ்வளோதான் விஷயம். ஆனால் நீ சொல்லுவியா இதையும் கேட்டேன், சொல்லிட்டு வெளியே போயிருவியான்னு கேட்டேன், இன்னி வரைக்கும் அதை சொல்ல மாட்டேங்கிறாருங்க.
இதோடு ஒரு மூணு சேனலில் நான் கேட்டிருக்கிறேன். நான் வேணும்னா அந்த லிங்க்கெல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் கூட தெரிஞ்சிருக்கும். நான் கேட்டதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேரலையிலே வந்திருக்குது. பாரதியார் வந்து துளுக்கர்கள்னு சொல்லியிருக்கிறார். அந்த காலத்தில் அவங்களுக்கு அதுதான் பேர். ஆனால் அதன் பிறகு அவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் என்ற அந்த பெயரில் இருக்கிறாங்க. நாம் அது துருக்கியர்கள் என்பது தான் அது துளுக்கர்கள் ஆச்சு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வருது. நாம் அப்படியா பேசுகிறோம்? நான் என்ன கேட்குறேன், தீண்டாமை என்பது குறைந்து இருக்கிறதா? தமிழகத்தில் இருக்குதுன்னு சொல்கிறீங்கள, அப்போ தீண்டாமைக்கு இன்னும் யார் காரணம்? பாப்பான் காரணமா? அப்படி இல்லைன்னா வேறு ஜாதின்னு சொன்னால் அந்த ஜாதி பேரை தைரியமாக சொல்லு. தைரியம் இருந்தால் சொல்லுங்கள். தைரியம் இருந்தால் சுபவி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் தமிழகத்தில் இன்றைக்கும் இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் தீண்டாமை கொடுமையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பட்டியலை ஜாதி பேர் சொல்லி சொல்லுங்கள். என்ன பாப்பான் திருப்பி அடிக்க மாட்டான் அப்படின்றதான் தைரியம். நான் அதையும் சொன்னேன். விஷயம் என்னன்னா, இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செத்த பாம்பு அடிக்கிறதுன்னு. செத்த பாம்பலால் அரைச்சி இவன் செத்து போன பாம்புடான்னு தான் எல்லாம் கம்முன்னு இருக்கிறான். விஷயம் அதுதான் விஷயம். ஆனால் இவன் அப்படி நினச்சிக்கிறது என்னடா இது அப்படின்னு நான் கேட்குறேன். ஒரு ஹிந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோவில், அந்த கோவிலில் தெய்வமாக வணங்கக்கூடிய திருவள்ளுவருக்கு காவி இடாமல் என்ன செய்வாங்க? தவ்ஹீத் ஜமாத், தமிழக தவ்ஹீத் ஜமாத்தில் 2010 அல்லது 2011 நினைக்கிறேன், இதற்காக ஒரு இதுவே போட்டாங்க. நாங்கள் திருக்குறளை இது இந்த நூலாக புனித நூலாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுக்கு குர்ஆன் தான். நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர்களுடைய மத நம்பிக்கை தாராளமாக இருக்கட்டும், ஒன்றும் தவறே இல்லை. அதே போல் கிறிஸ்துவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது திருவள்ளுவர் கிறிஸ்துவரா என்கின்ற ஒரு நூலுக்கு இவர் போய் எழுதுறாரு, ப்ரிஃபேஸ் எழுதுறார், முன்னுரை. என்னென்னு எல்லாரும் அந்த எல்லா மதத்தினரும் அதை வந்து எடுத்துக்கிறதா இருந்தால் தவறில்லை. ஆனாலும் சொன்ன, அப்போ அவங்க செஞ்சால் சரி, காவி போட்டா தப்பா? உனக்கு அன்னைக்கு வந்து உங்களுக்கு தைரியம் இருந்துச்சா? கண்டிக்க வேண்டாமா? அன்றைக்கு திருக்குறள் பொதுமுறை, உலக பொதுமுறையாக தெரியவில்லையா? இன்றைக்கி தான் உங்களுக்கு காவி துண்டு போட்டால் தான் உலக பொதுமுறைன்னு தெரியுதா? நான் என்ன சொல்கிறேன், எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நான் ஒரு 100 பேரை நான் செலக்ட் பண்ணி அனுப்புகிறேன். என் கட்சியில் இருக்கிறவங்களை, இந்த திகா திமுக அத்தனை பேர் வாங்க. இவர் சொன்னார் பாருங்கள், சீமான் உட்பட யாரெல்லாம் இன்றைக்கி திருக்குறளுக்கு ஆதரவாக, ஐயோ திருக்குறள் எவ்வளோ சொல்லிருக்குது, நீங்கள் ஒரு 100 பேர் அனுப்புங்க. தொலைக்காட்சியிலலாம் அதை ஒரு விவாதம் பண்ணிட்டோம். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், சவால் விடுகிறேன். பாரதிய ஜனதா கட்சியில் ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்றவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களை விட திமுக திகாக்காரங்களுக்கு புரியாது. ஏன்னா இங்கே தான் துண்டு சீட்டு பார்த்து படித்தாலே தவறு நிறைய நடக்குது. அப்புறமா எங்கேருந்து சொல்ல முடியும்? நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் பேசுவதில்லை. ஒரு முறை நான் சொன்னதற்கு தான் வந்து துண்டு சீட்டு பார்த்து நான் ஏன் படிக்கிறேன் தெரியுமான்னு ஸ்டாலின். தவறாக எதுவும் பேசிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் பேசுகிறேன். தப்பாக தானங்க பேசுகிறீங்க, அதுதாங்க சொல்கிறேன். துண்டு சீட்டு பார்த்தும் தப்பாக படிக்காதீங்க. தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. திருவள்ளுவருக்கு தந்தை பெரியார்னு பேசுகிறார் இப்போ கூட. விஷயம் என்னன்னா, எஸ்வி சேகர் அவர்கள் சொன்னது போல் ஒரு இஸ்லாமியலோ அல்லது கிறிஸ்துவர்களோ ஏன் நீங்கள் திருவள்ளுவருக்கு காவி அணிவித்தீர்கள் கேட்கல. ஏனென்று சொன்னால் அவர்களை பொறுத்தவரை மிக தெளிவாக தெரிகிறது, அவர்களை பொறுத்தவரையில் திருக்குறளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் திருவள்ளுவரை எங்களுடைய ஐக்கானாக, அதாவது எங்களுடைய ஒரு முன்னோடியாகவோ அல்லது தெய்வமாகவோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள். தவறில்லை, அது அவர்களுடைய நம்பிக்கை. நான் ஏற்றுக்கொள்கிறேன், திருக்குறள் என்பது இந்த நம்முடைய வாழும் முறைக்காக திருவள்ளுவர் சொன்ன விஷயங்கள். இதில் வந்து வாமன அவதாரம் என்னுடைய முகநூலில் நான் வந்து போட்டிருந்தேன். வாமன அவதாரம் குறித்து திருவள்ளுவர் பேசியிருக்கிறார். அதே போல் சிலப்பதிகாரத்தை பற்றி ஈவேரா அவர்கள் பேசுகிறார். நாக்கில் சொல்ல முடியாத அளவிற்கு மிக மோசமாக பேசியிருக்கிறார்.
சிலப்பதிகாரம் அது வெப்பில் இருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். வேசி மாதிரி அப்படின்னு, வேசி அப்படின்னு நான் வந்து ரொம்ப நாகரிகமாக சொல்கிறேன். இப்போ நம்ம நடுரோட்டில் போகும்போது சில பேரை திட்டுவாங்க பாருங்கள், அந்த வார்த்தையை சொல்லி சொல்கிறாரு. ஈ வேறா ஏற்றுக்கொள்கிறீர்களா? சொல்கிறீங்க. சிலப்பதிகாரம், தொல்காப்பியம், அதில் இந்த சிலப்பதிகாரம் எப்படி அமைந்திருக்கிறது என்றால், பாச மூட நம்பிக்கை ஆரிய கருத்துக்களை கொண்டு நல்ல தமிழ் அமைப்பு உடையதாக கொண்டு அந்த டேஷ் 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 வேசிக்கு சமமாக, அதாவது நான் வேசின்னு சொல்கிறதே தவறாக நினைப்பவன், அதுவே தவறு, ஆனாலும் வேறு வழி இல்லை. அது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, எப்படி பார்ப்பதற்கு அலங்காரமாக இருப்பாளோ ஆனால் உள்ளே போய் பார்த்தால் உள்ளமெல்லாம் மஞ்சகம் நிறைந்தும் உடலெல்லாம் நோய் கொண்டும் வளையல் அணிந்து மக்களை ஏய்த்து பிழைப்பதாக, உடலெல்லாம் நோய் கொண்டும் வளையல் அணிந்து மக்களை ஏய்த்து பிழைப்பதாக காணப்படுகின்றதோ அதுபோலத்தான் இந்த சிலப்பதிகாரமும் ஆகும்னு ஈவேரா அவர்கள் விடுதலையில் 28/7/1951 பேசியிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன், சிலப்பதிகாரம் அப்படி தானே? இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த திமுக காரங்களும் தீகா காரங்களும் சிலப்பதிகாரத்தை பற்றி பேச மாட்டேன்னு உறுதி எடுப்பீங்களா? ஏனென்று சொன்னால், வாழ தெரியாதவள், வாழ முடியாதவள், வேலைக்காரி, போலீஸ்காரன் மகள், இப்படி கேவலமான ஆபாசமான நூல்களை எழுதிய அந்த மூளைக்கு சிலப்பதிகாரமும் திருக்குறளும் எப்படி உள்ளே சென்றிருக்கும்? அந்த விளக்கு உரையாக வந்து நம்ம படிக்க முடியும். இல்லை, போலீஸ்காரன் மகள் வந்து அவர் எழுதலை, அவங்களுக்கும் முன்னாடி சில பேர் இருக்கிறாங்க, அவங்க எழுதிருக்கிறாங்க. இது அப்படியே வழி வழியாக வர்றது தானே அவங்களும். அதனால் இது மட்டும் இல்லை, திருவள்ளுவருக்கு மதம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவருக்கு ஏன் மதம் இல்லை கேட்டாங்க, யார் ஹிந்து அப்படின்னு. நான் உடனே நான் சொன்னேன், ஒன் ஹூ இஸ் நாட் எ முஸ்லீம், ஒன் ஹூ இஸ் நாட் எ கிறிஸ்டியன் ஆர் எ பார்சி இஸ் எ ஹிந்து. இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, இவ்வளோதானுங்க. யார் ஒருவர் முஸ்லீம் இல்லையோ, யார் ஒருவர் கிறிஸ்துவர் மற்றும் பார்சி இல்லையோ, அவர்கள் இந்துக்கள் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியதில் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். நான் கேட்கிறேன், டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூறியுள்ள, அவர் உருவாக்கிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொன்னபடி நாம் பார்த்தோம் என்றால் கூட, உடனே சொல்கிறாங்க, சார் நீங்கள் இது இப்போது சுதந்திரம் வாங்கினது, அதுக்கு முன்னால் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் இஸ்லாமும் இல்லை கிறிஸ்தவமும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது அதில் டிஸ்பியூட் இருக்குதா? அப்போது கிறிஸ்தவமும் இல்லை இஸ்லாமும் இல்லை என்கிற போது, இந்த நிலத்திலே ஹிந்துஸ்தானத்திலே பிறந்த காரணத்தினால திருவள்ளுவர் என்பவர் ஹிந்து தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நீ சமணர்னு சொல்லி எதை வேணால் சொல்லிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஆர்குமெண்ட்டுக்கு நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. திருவள்ளுவர் ஹிந்து தான் என்பதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். திருமாவளவன் ஏற்றுக்கொள்வாரா? உடனே நாங்களும் ஹிந்து தான், வேணாம் நீ வேணாம், சூதாட்டம் ஆடுறவங்களாம் தேவையில்லை போ, திருவள்ளுவரே சொல்லிட்டார். கழகம்னு, ஏன்னா இவங்க தான் சொல்லுவாங்க, கழக அலுவலகத்திலே காலையில் வா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ காலையில் வான்னா அது என்னென்னு சொல்லியிருக்கிறார்ல திருவள்ளுவர், ஒத்துக்க, நான் சொல்கின்றான் இதுதான் அப்படின்னு. பரிமேலழகர் உரையை பற்றி பேசுனா அது தவறாக பேசுகிறாங்க. இப்படி தொடர்ந்து ஒரு இன்டிஃபரண்ட்டாக, ஒரு வித்தியாசமாக முரண்பட்ட கருத்துக்களை சொல்லி 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 சொல்லி, திருக்குறளை பொறுத்தவரையில் அது ஒரு ஆன்மீக நூல் என்பதில் யாருக்கும் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இதில் வந்து வாமன அவதாரம்லேருந்து, இந்திரன்லேருந்து, பிரம்மாவிலிருந்து, ஸ்ரீதேவி மூதேவி உட்பட, திருமால் உட்பட தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பிரம்மா உட்பட அப்படின்றதெல்லாம் வந்து அவர் சொல்லியிருக்கார். கலவெனும் காரறிவாண்மை அளவெனும் ஆற்றல் புரிந்தார்கள் சொல்கிறாங்க, கலவாணித்தனத்தை பற்றி சொல்கிறாங்க. நித்யானந்தா சொன்னார், சூன்யம் சூன்யம் சூன்யம், 176,000 கோடியில் நம்ம அதை துவங்கினா, இல்லை அங்கேருந்து பின்னோக்கி போனோம்னா எவ்வளோ வரும்.
விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து இவர்கள் எதற்காக ஹிந்து மதத்தை, ஹிந்துத்துவத்தை அல்லது இந்த வாழ்வியல் முறையை குறை சொல்கிறாள்னா, அது ரொம்ப சாதாரண விஷயம். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை சமுதாயத்தை, இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவருடைய அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக மட்டுமே ஹிந்து மதத்தை இழிவுபடுத்தும் செயலில் தொடர்ந்து அவர்கள் செய்து, இதை வந்து எப்படி மாற்ற முடியும்னு சொன்னால், இந்த ஒரு விஷயத்தில் தான் நான் தொடர்ந்து இந்த திருக்குறள் குறித்து பல பதிவுகளை நான் படித்து படித்து மேலும் என்னுடைய அறிவை பெருக்கிக் கொண்டு நான் பதிவிட்டு வருகிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இது இந்துக்களுடைய புத்தகம்தான் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக பல்வேறு குறள்கள் இருக்கின்றன. அப்போது இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ, இதுவரையிலும் ஒரு சில பேர் தெய்வநாயகம்னு ஒருத்தர் வந்து அவர் தான் இந்த இதெல்லாம் எப்படி, அதாவது செயின்ட் தாமஸ் அவர்கள் இங்கே வந்தார், அவருடைய சீடர் தான் திருவள்ளுவர், இதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அவருடைய சீடர் தான் திருவள்ளுவர், அவர் சொல்ல சொல்ல திருக்குறளை எழுதினார்னார். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தா போப் பெனடிக்ட் என்ன சொல்லிட்டாரு, செயின்ட் தாமஸ் இந்தியாவிற்கு போகவே இல்லைன்ற. அடப்பாவிகளா, எப்பேற்பட்ட ஒரு ஃப்ராடு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு மோசடி. இதே அதுக்கப்புறமா ஒரு 50 கோடி செலவில் எப்போ அப்பயே சினிமா எடுக்கிறேன் நாங்கள், அது திருவள்ளுவர் கிறிஸ்துவரா சினிமா எடுக்க போகிறோம் நாங்கள், அதை வெளியே வரல. ஆனால் ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை திருக்குறள் சொல்லியிருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. அப்படித்தான் வாழ்கிறோமா என்றால், நான் திமுகவை கூட இப்போது பிறனில் விளையாமையெல்லாம் சொன்னார், சாதாரண மனிதர்களால் உண்மையிலே அந்த மாதிரி இருக்க முடியாது. ஆ, பூணல் போட்டீங்க, அது பூணல் பூணல் போட்டாங்க திருவள்ளுவருக்கு, சரி போட்டோம், என்ன இப்போ, அப்போ அது வந்து பிராமணர் தானே அப்படின்றாங்க, இருந்துட்டு போகட்டும், உனக்கு என்ன பிரச்சனை. திருவள்ளுவரை எவ்வளவோ சொல்கிறாங்க, அவர் வந்து பல்வேறு ஜாதிகளை, இப்போ அவர் சொன்னார், சேகர் சார் சொன்னார், வள்ளுவன் குலம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, உடனே அவர் வந்து வேட்டியை மறைச்சிட்டாங்க, அந்த பூணலை மறைக்கிறதுக்காக தான் அந்த வேட்டியை போட்டு மறைச்சாங்க. நான் கேட்டேன், யார் அந்த ஓவியத்தை வரைந்தாலும் அவர் மகனத்தில் கேட்டேன், அப்படிலாம் இல்லை சார். விஷயம் என்னென்னா, சங்கராச்சாரியார் வந்து பூணல் போடுறதில்லை, நான் அதை சொன்னேன், துறவிகள் பூணல் அணிவதில்லை. நீங்கள் எல்லாம் இதுக்கு எடுத்தாலும் சங்கராச்சாரியார் சங்கராச்சாரியார் சொல்கிறீங்கல்ல, சரி சங்கராச்சாரியார் அப்போது பூணல் போட்டவெல்லாம் பிராமணன்னா சங்கராச்சாரியார் பிராமணன் இல்லையா? உடனே அந்த சங்கரன், நீங்கள் வந்து ஈவேரான்னு சொல்கிறதுனால நானும் வந்து சங்கரன் சொல்லிக்கா. இப்படித்தான் ஒரு முக்கியமான ஒரு நண்பர் வந்து இதில் ஒரு தொலைக்காட்சியில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஈவேரா அவர்கள் ஈவேர் பகுத்தறிவு குஞ்சுகள், ஆனால் பேர் சொல்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஈவேரான்னு சொல்லாதீங்க, பெரியார்னு தான் சொல்லணும். ஏன், எனக்கு எப்படி தோணுதோ அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஈவே ராமசாமி நாயக்கர், ஈவேன்னா என்ன அப்படின்னா வெங்கடப்பா, வெங்கடப்பானா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். கன்னட, அவர் கன்னடர். ஏன் உங்களுக்கு இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, ரஜினிகாந்தை வந்து கன்னடத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க, இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, கன்னடர் கன்னடர் கன்னடர்னு பேசுகிறாங்க. அப்போ அந்த ரஜினிகாந்த் கன்னடர்னு சொன்னால் ஈவேர் அவர்களும் கன்னடர் தான் இல்லைன்னு மறுக்க முடியுமா? எம்ஜிஆர் அவர்கள் வந்து சொல்கிறாரு, நான் ஒரு மலையாளி என்று தவறாக சொல்லி கொண்டிருக்கிறீர்கள், இது மாலை முரசு பத்திரிகையில் வந்திருக்குது 76 அல்லது 77. கருணாநிதிக்கு சொல்கிறாரு, மணியா நான் ஒரு மலையாளி என்று தவறாக கருணாநிதி சொல்லி கொண்டிருக்கிறார், கருணாநிதி யார் என்று நான் சொல்லட்டுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. மன்றாடி யாரிடம் கேளுங்கள் நான் யார் என்று அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிறார். நானே கேட்குறேன், சட்டசபையில் சொன்னாங்கல்ல ஜெயலலிதா, நான் ஒரு பாப்பாத்தி என்ன போன்னு கேட்டாங்கல்ல, எங்கே போயிருந்தீங்க நீங்கள்லாம், தைரியம் இருந்துச்சு அவங்களுக்கு பேசுகிறதுக்கு, இப்படி சொல்ல நீங்கள் இப்படி சொல்லலான்னு கேட்டிருந்தா அன்னைக்கு டங்குவார கிழிஞ்சிருக்கும் தெரியும். எந்த ஜாதியும் சிறுமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாமியர்களாகட்டும் கிறிஸ்தவர்களாகட்டும் அனைவரும், இந்துக்களாகட்டும், மிக அமைதியாக அவரவர்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிற வேளையில் இப்படி வேண்டுமென்றே தூண்டிவிட்டு ஒரு இரு மதங்களுக்கிடையே ஒரு பிளவை உண்டாக்கும் முயற்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. காவி துண்டையும் ருத்ராட்சத்தையும் விபூதியையும்
அணிவிக்க சென்ற ஒருவரை கைது செய்ய முடியும் என்று சொன்னால் அந்த காவி என்கின்ற அந்த நிறத்தை வைத்து அரசியல் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற சாடிக்கொண்டிருக்கின்ற ஸ்டாலினைத்தான் முதலில் சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்க முனைகிறார் என்று தமிழக அரசு கைது செய்ய வேண்டும். இனி இது போன்ற விஷயங்களில் ஸ்டாலின் ஈடுபடக்கூடாது என்று தமிழக அரசு சொல்ல வேணும். தமிழக அரசு, அதிமுக அரசு ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ பயப்பட வேண்டாம். ராஜேந்திர பாலாஜி தெளிவாக சொல்லுவார், மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு. மேலே இருக்கிறவன் பார்த்துக்க சொல்லுவேன், நான் கடவுளை தான் சொன்னேன், நீங்கள் யாராவது தப்பாக நினச்சா அதுக்கு நான் காரணம் இல்லை, நான் பொறுப்பாக முடியாது. ஏன் உங்களுக்கு அந்த பிரச்சனை? உடனே நம்ம அமைச்சர் ஜெயக்குமார் வந்து அவர் சொல்கிறார், இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் வந்து செய்ய வேணாம். இந்த பக்கம் ராஜேந்திர பாலாஜி சொல்கிறார், ஆனால் மஃபாய் பாண்டியராஜன் மிக தெளிவாக சொன்னார். ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு விஷயம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து சிலப்பதிகாரம் ஒரு புழுகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார்? ஈவேரா. இப்படி நிறைய விஷயம் நான் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் இன்னும் நிறைய நம்ம பேசணும். இதை பற்றி, திருக்குறளை பற்றி பேசணும்னு சொன்னால் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். எப்படி வந்து இந்த அது பார்ட் டூ வச்சுக்கலாம். எப்படி வந்து இந்த கண்ணதாசனுடைய வனவாசம் நான் சொன்னேன்னா, அதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். இவர் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றினார்கள், எப்படியெல்லாம் ஃப்ராடு பண்ணி மக்களை ஏமாற்றி மிக 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 மோசமான ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்க சொன்னாங்க. அதாவது இந்த சங்கராச்சாரியார் வந்து இல்லை இல்லை அனீஷ பாஷை, அதுக்கு வந்து தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னு திருப்பாவையில் பாடியிருக்கிறாரு. அதை வந்து சங்கராச்சாரியார் சொன்னார், திருப்பாவையில் ஆண்டாள் சொல்லிட்டாங்க, திருக்குறளை வந்து யாரும் பேச சொல்லக்கூடாது அப்படின்னு. அதுக்கு மட்டும் ஒரே ஒரு விளக்கம், விளக்கம்னு சொல்கிறத விட இந்த வெய்யத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் மெய்ய பையத்துயின்ற பரம நடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலைய நீராடி மெய்யிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோர் ரெம்பாவாய். இதுதான் வந்து அந்த பாட்டு. இதில் இந்த தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னு சொன்னதில் பார்த்தீங்கன்னா குதிக்கிறாங்க, ஐயோ திருக்குறளை வந்து ஓதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் போய் இதுக்கு என்னடா அர்த்தம், ஏன்னா உண்மையிலே நான் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். பல விளக்கங்களை போய் பார்த்தோம்னா, இந்த முதல்ல குறள்னா அப்படின்னு, குறள்னாலே என்ன அப்படின்னு சொன்னால் ஷார்ட், குறுகிய சின்ன. நம்ம குறுகியன்னு சொன்னால் கூட இன்னொரு தமிழறிஞர் வந்து பார்த்தீங்களா திருக்குறளை குறுகியன்னு சொல்லி ரொம்ப சிறுமைப்படுத்திட்டாரன், ஸ்மால் ஆர் ஷார்ட், அதான் குறள். தீ தீக் குறள் அப்படின்னு சொன்னால் அது வந்து கேடு நிறைந்த ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா கொல், இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் குறளை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. குறள் இல்லை, குறளை. குறளை அப்படின்னு சொன்னால் பொல்லாங்கு அப்படின்னு அர்த்தம். இன்னொருத்தரை பற்றி பழித்து பேசாதே, காலையில் நல்லதை மட்டுமே பேசுவோம், யாரையும் பழித்து பேசாதே. அதை திமுக தான் சொல்லியிருக்காரு, நான் அதான் சொல்கிறேன். பாருங்களேன், திருப்பாவையில் கூட அன்னைக்கு ஆண்டாள் திமுக எப்படி இருக்கிறாங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. தீக்குறளை அப்படின்னு சொன்னால் அது திருக்குறள் இல்லை, திருக்குறள் என்பது வேறு. திரு என்றால் உயர்ந்த சிறப்பான அப்படிங்கிறதான் திரு அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் இது போய் விளக்கி சொன்னோம்னு சொன்னால் உண்மையிலேயே நம்ம அதிகமாக தமிழ்நாட்டில் பல பேரை திருன்னு சொல்லி கூப்பிடவே மாட்டோம், ஏன்னா யாருக்குமே அந்த உயர்ந்த குணமும் இல்லை மனமும் இல்லை, அந்த அளவிற்கு மோசமாக. இது வந்து தீக்குறளை. இதை வந்து நான் கேட்டேன், எப்போ சங்கராச்சாரியார் சொன்னார் சொல்லுங்கன்னு ஒரு விவாதத்தில் கேட்டப்போ, எப்போ சங்கராச்சாரியார் சொன்னாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அவர் பதில் சொல்கிறார், இல்லை இல்லை ஒருத்தர் போனாராம் சங்கரமடத்துக்கு, அங்கே போகும்போது இது கேட்டபோது சங்கராச்சாரியார் சமஸ்கிருதத்தில் சொன்னாராம், ஏன் இந்த ஏன் ஒரு சமஸ்கிருதத்தில் சொல்கிறாருன்னு அந்த உதவியாளர்கிட்ட இவர் போய் கேட்டவர் போய் கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், சங்கராச்சாரியார் வந்து இல்லை இல்லை சமஸ்கிருதத்தில் தான் நான் பேசுவேன், நீச பாஷையில் பேச மாட்டேன், நீச பாஷைன்னா தாழ்வான மொழி அப்படின்னு சொன்னார்.
இது நம்புகிற மாதிரி இருக்குதா? எனக்கு தெரிந்து இன்றைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் மேல் ஆகிவிட்டது. நான் சங்கராச்சாரியரை பார்த்து, இப்போது இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விஜயேந்திர சரஸ்வதி அவர்களை பார்த்து, நான் பார்த்த தமிழ் அறிஞர்களிலே மிக மிக அதிகமான புலமை பெற்ற, தமிழிலே மிக அதிகமான விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது சங்கராச்சாரியார். இன்றைக்கு இருக்கக்கூடிய விஜயேந்திர சரஸ்வதி, நான் நேரடியாக நான் பார்த்த பல்வேறு விஷயங்களை சொல்கிறேன். நான் 10 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஒன்றும் நான் மற்றவங்களை மாதிரிலாம் நான் ஃப்ராங்காக பேசுகிறேன் உண்மையிலேயே. அப்போது அவருக்கு பயிற்சி கொடுத்த ஜெயேந்திர சரஸ்வதி அவர்கள் எவ்வளவு புலமை பெற்றிருக்க வேண்டும், இவ்வளோதான். அப்போ அவருக்கு நான் கேட்குறேன், ஒரு ஜாதியை கேவலப்படுத்தி உங்களுக்கு என்ன ஆக போகுது? போ, அந்த பொழைப்பு நடத்துகிறவங்களுக்கு இனிமேல் இங்கே வேலை இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். ஜாதியை வைத்தோ மதத்தை வைத்தோ பிழைப்பு நடத்தும் அரசியல்வாதிகளுக்கு தமிழகத்தில் இனி வேலை இல்லை. எல்லாத்தையும் மேலே இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நல்ல ஆட்சியும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு இதை ஒரு வேண்டுகோளாகவே ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும். இனி தயவு செய்து நீங்கள் திருவள்ளுவருடைய வழியை பின்பற்றுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கடவுள் பக்தியோடு நல்லா இருக்கிறாங்க, அத்திவரதரெல்லாம் கூட அவங்க பார்த்துருக்குறாங்க. அதனால் தயவு செஞ்சு எதுங்க காசிக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. ஆமாம், அதனால் அவர் சொன்ன மாதிரி துர்கை என்பது அதுவும் நம்முடைய மிகச்சிறந்த நம்முடைய ஒரு பெண் தெய்வத்தினுடைய பெயர் தான். அதனால் நீங்கள் திருவள்ளுவர் நினைக்கிறீங்க இல்லையோ, துர்கை வழி நடங்கள். அதனால் இது மாதிரியான ஒரு ஹிந்து மக்களுக்கு ஒரு மோசமான இந்த விஷயத்தை கடைபிடிக்க வேண்டாம். உங்கள் அப்பா உங்கள் தந்தை அல்ல, திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார் கூடா நட்பு என்று. அந்த கூடா நட்பையும் படிங்க. இந்த திராவிடர் கழகம் போன்ற இந்த ஃப்ரிஞ்சு குரூப்ஸ் அப்படின்னு சிலர் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் சிவசேகரன், எப்படி வந்து எல்லா கட்சியும் ஒன்றா சொல்லும்போது ஒரு சில பேர் மட்டும் இது சரியில்லை. போ, மீடியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் என்ன சார் பண்ணுறது, அவங்க சொல்கிறாங்க அப்படியே நாங்கள் காமிக்கிறோம். இல்லை, அவர்கள் சொல்வதையெல்லாம் நீங்கள் உலகிற்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நெல்லை கண்ணன் என்கின்ற ஒருவர் மிக மோசமாக இந்த திருக்குறள் பற்றி மிக மிக மோசமாக, நாம் இன்றைக்குமே யாரையுமே தனி மனித விமர்சனம் செய்வதில்லை, ஆனாலும் அதை வந்து ஒரு இதழ் ஒரு வெப் டிவியில் அதை ஒளிபரப்பி இருக்கிறாங்க. நான் அந்த 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 தொலைக்காட்சி அல்லது அந்த இதழினுடைய உதவி ஆசிரியரிடம் பேசினேன். உடனடியாக நான் அதை நீக்குகிறேன் என்று சொன்னார், உறுதி கொடுத்தார். 4 நாட்கள் ஆகிவிட்டது, இதுவரையிலும் நீக்கவில்லை. அப்போது ஊடகத்தை குறை சொல்லாதீங்கன்னு சொன்னால் எப்படி சொல்லாது இருக்க முடியும்? மிக தரக்குறைவான வார்த்தைகளால் என்னை, ஹெச் ராஜாவை, கே டி ராகவன் போன்ற பாஜகவில் இருக்கக்கூடிய பலரை மிக மிக மோசமான வார்த்தைகளால் பேசியிருக்கிறார். இன்றைக்கு கூட ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் அவர் பேச போகிறதெல்லாம் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்படி இதுக்கெல்லாம் போய் ஒரு விஷயத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தரக்குறைவாக யார் பேசினாலும் தமிழக அரசு, தமிழக காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். இந்து மதத்தை குறித்தோ அல்லது தனி நபர்கள் குறித்தோ அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் குறித்தோ மோசமான கருத்துக்களை சொல்வது என்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்கள் குறித்தும் அதுதான், அப்படி சொல்கிறவங்கள கைது பண்ணும். ஆனால் காவி உடை பொறுத்துபவர்களை, ருத்ராட்ச மாலை அணிபவர்களை கைது செய்ய காட்டுகிற அந்த வேகத்தை இது போன்ற விஷயங்களில் தாராளமாக நீங்கள் செய்யணும். அப்படி நீங்கள் செஞ்சால் ஏதோ பிரச்சனை வரும்னு யாரும் நினைக்க வேண்டாம். எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி, வரக்கூடிய காலங்களில் இனிமேல் இந்த தீர்வு இயக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய படம் காவியில் மட்டும்தான் இருக்கும் என்பதை சொல்லி நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஈவேராவை நம்ம ஈவேரானே சொல்கிறோமோ அதே மாதிரி சுபவீர பாண்டியனை வந்து பேராசிரியர்னு சொல்ல வேண்டாம், சுபவீர பாண்டியன் தான்.
நான் அவருடைய ஸ்டூடெண்ட்டு, அவர் பேராசிரியர் இல்லை நான் படிக்கிற காலத்தில். நமஸ்காரம். இந்த தமிழ்நாட்டில் பல பல நாட்களாக ஸ்பெஷலாக 2014 அப்புறம் தனித்தமிழ்நாடு, தமிழ்நாடு இந்தியாவோடு சேர்ந்ததில்லை, இன்றைக்கி அந்த இஷுக்கு தான் வரேன் அப்படின்னு பல முறைகள்னால இந்துஸ்தானத்துக்கு எகெயின்ஸ்டாக வேலைகள் நடக்கிறது. இந்த திருக்குறள் விஷயத்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். வி ஆர் இன் அ வெரி ஸ்ட்ராங் விக்கெட். ஏன்னா அவர் கண்டிப்பாக திருவள்ளுவர் சொன்னதுலேருந்தே தெரியறது தமிழ்நாடு இந்தியாவோட ஒரு பகுதி தான். இதை ஒரு பெரிய முயற்சியாக எடுத்து நம்ம தமிழ்நாடு முழுக்க இந்த தனித்தமிழ்நாடுன்ற சொல்கிற விஷயத்தை எதிர்த்து பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ண போகிறோம்? இல்லை, பிரிவினைவாதம் என்பது தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உறுதியாக மத்திய அரசு தமிழக அரசின் துணையோடு அதை முறியடிக்கும். இது வந்து ஃப்ரிஞ்சு குரூப்ஸ் பண்ணுற விஷயம்தான். அதனால் இது ஒரு இது வந்து உறுதியாக தவறு தான், ஆனாலும் அதை மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும். சார், வேறு எதுனா இருக்கா? மை க்வெஸ்சன் இஸ் டு யூ சார். மை மதர் டங் இஸ் தெலுங்கு. ஸோ டியூரிங் மை ஸ்டடிங் பீரியட் ஐ ஹட் நெவர் நியூ தட் தேர் எக்ஸிஸ்டட் எ கிரேட் spiritual work by says Tiruvalluvar. So by what I think is, just as I know that there is Ramayana, Mahabharata, Ramayana, so every Hindu, every proud Hindu must know that there is a great saint called Tiruvalluvar. So the problem is that we are not appropriating properly this great work. So naargude enna idu kattakana sonni oru kural kattite enniya enniyangum edhi enniyar thinniyar akkapperin 666 திருக்குறள் வந்து இந்து நூல் தான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய்து ஜெய்து இந்து ராஷ்டிரம். இல்லை, தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு, அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமை அரசு இருந்ததிலிருந்து திருக்குறளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. திருவள்ளுவர் சிலைகள் நாடு முழுவதும் திறப்பதற்குண்டான பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். தவிர தமிழ் பாடம் பல மாநிலங்களில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துவது பாரதிய ஜனதா கட்சி அரசு தான் என்பதை நான் இங்கே வலியுறுத்துகிறேன், உறுதியாக சொல்கிறேன். தமிழ் பாடம்னு சொன்னாலே முதல்ல திருக்குறள் தான் வரும், வேறு எதுவும் தெரியாது. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் திருக்குறளை பரப்புவது என்பது அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். தெலுங்கில் கூட திருக்குறளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க, அது அதனுடைய கருத்துக்கள் இருக்கும். அதனால் அது எல்லா மொழிகளில் இருக்கிற விஷயந்தான் சார். இது திருக்குறளோட டைம் லைன், அவர் பிறந்த தேதியை வந்து 6th century CE மாற்றிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 2000 வருஷம் முன்னாடினே என் ஸ்கூலில் இருக்கிறத சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து 6th century மாற்றிட்டாங்க. அதே மாதிரி ஆதிசங்கரர் வந்து 6th century BC இருந்தார், அதை வந்து இப்போ 6th century CE மாற்றிட்டாங்க. இது கொஞ்சம் நாளில் சொல்லுவாங்க அவர் ஜெருசலேமில் போயிட்டு தான் அத்வைத்தம் கற்றுக்கிட்டு வந்தார் அப்படி. இல்லை, இது இதெல்லாம் வந்து எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது? மாற்றுறதெல்லாம் பண்ண முடியாது சார். அதெல்லாம் வந்து யாராலையும் எதையுமே மாற்ற முடியாது. வரலாற்றையோ சரித்திரத்தையோ மறைக்க முயற்சி செய்யலாமே தவிர அதை வந்து மாற்றலாம் முடியாது. அதனால் யாரை மாற்றலாம்? விக்கிபீடியா உள்ளே போனீங்கன்னா யார் வேணாலும் மாற்றலாம். நீங்கள் போய் வேணால் மாற்றிருங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதுமாதிரி நீங்கள் மாற்றிருங்க. விக்கிபீடியாவில் அதை மாற்றினா முடிஞ்சு போச்சு. அதனால் அதெல்லாம் வந்து சும்மா இந்த சின்னத்தனமாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. திருக்குறளையும் திருவள்ளுவரையும் யாராலையும் மறைக்க முடியாது, அதற்கு காலமே இல்லை. உண்மையிலே சொல்லணும்னா யாருமே இது வரைக்கும் திருக்குறள் வந்து எப்போது திருவள்ளுவர் சொன்னாருன்னு யாருக்குமே உண்மையிலே தெரியாது. நீங்கள் படித்தது ஒரு மாதிரி இருக்கலாம், அதற்கு வந்து காலமே இல்லை. அதனால் இது இன்னும் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் நம்ம இதுக்கெல்லாம் இந்த காவி உடைய ஏன் போட்டிங்கன்ற மாதிரி தான் இது எல்லாமே. நம்மை பொறுத்தவரை திருக்குறள் என்பது உலக பொதுமறை என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் திருவள்ளுவர் இந்துவானா? உறுதியாக அவர் இந்து தான் அப்படின்றதுலேயும் சந்தேகம் இல்லை. சார் வணக்கம் சார். இப்போ வந்து இந்த தீர்வு இயக்கம் வந்து இங்கே போகிறீங்களே, அதே மாதிரி ஏன் எல்லா ஊர்லேயும் போடக்கூடாது? ஏன் அப்படின்னா இன்னும் மக்களுக்கு வந்து இன்னும் ஒரு திருச்சி, தஞ்சாவூர் இந்த மாதிரி போனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்குமே. எல்லாம் சென்னையிலே போட்டு இப்போ தான் வந்து துவங்கியிருக்கிறாங்க. டெவலப்பாகும் அப்படின்னு என்னோட அதற்கு உண்டான முயற்சியை உறுதியாக எடுப்போம். ஆனால் இது வந்து உலகம் முழுக்க போய்கிட்டு இருக்கு. இப்போது VOT 24/7 என்கின்ற நம்முடைய நண்பருடைய அந்த யூடியூப் சேனல் தான் இது பண்ணுறாங்க. உலகம் முழுக்க அது சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்ன விஷயத்தையும் நாங்கள் உறுதியாக செய்வோம். தமிழ்நாடு என்பதை பற்றி ஐயா சொன்னார். என்னுடைய ஒரு கேள்வி வந்து, இந்தியாவில் இருக்க பல மாநிலங்களுக்கு எதுக்குமே நாடுன்றது, நாடுனாலே கண்ட்ரின்ற ஒரு ஃபீலிங் உண்டாகும். அந்த ஃபீலிங் வரும்படியாக தமிழ்நாடுன்னு ஏன் இங்கே இருக்கணும்? தமிழகம்னே விஷயம் போயிடலாமே,
அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கொண்டு வந்து மாற்றினா பெட்டர், அந்த எண்ணம் வரக்கூடாது. தமிழ்நாடு தமிழ்நாடு தனி தமிழ்நாடுன்ற எண்ணம் யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்கு இந்த தமிழ்நாடுன்றதை மாற்றி தமிழகம்னு கொண்டு வாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் இப்போ தமிழ்நாடு, இப்போ நான் தமிழ்நாடுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதுக்காக நான் வந்து இது இந்தியாவில நான் சொல்கிறேன். நமக்கு இல்லை, மற்றவங்க அதை மாதிரி ஃபீல் பண்ணுறோம், நம்ம தான் எஜுகேட் பண்ணோம். அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை உண்மையிலே. இதுதான் இது இஷ்யூ என்னென்னா, அதுக்கப்புறமா அதுக்கு எதனா ஒன்று சொல்லுவாங்க, அது எப்படி இந்த தமிழக நாட்டுன்னு. பல வருஷங்களுக்கு முன்னாடியே தனி தமிழ்நாடு வேணும்னு போராட்டம் நடந்தது. ஆமாம், அதனால் அந்த எண்ணம் வராமல் கிள்ளி அறியணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுடைய சஜஷன் இஸ் ஓகே, பட்டு அதை ஒரு இஷ்யூவாக நம்ம இது பண்ண தேவையில்லை. திரு அருள் அவர்களை, திரு எஸ் வி சேகர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறார். அடுத்ததாக கிருஷ்ணகுமார் அவர்கள் திரு நித்யானந்தன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார். பிரசாத் பிரசாத் பிரசாத்